அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு பாரதி பாரதிதாசன் கவிதை அமைப்பு மாதந்தோறும் தன்னுடைய நிகழ்வினை நடத்தி கொண்டிருக்கிறது. அதில் ஒவ்வொரு அறிஞர்களையும் அழைத்து பேச வைத்து கவியரங்கம் கருத்தரங்கம் என்று பல்வேறு நிகழ்வுகளை நடத்தி கொண்டிருக்கிறோம். இந்த தினத்தில் ஒரு சிறப்பான ஒரு அரங்கை நாங்கள் கட்டமைத்திருக்கிறோம். அதில் என்ன என்று சொன்னால், நம்மளுடைய மிக பெரும் மகாகவியான இருக்கக்கூடிய ஈரோடு தமிழன்பன் அவர்களுடைய ஆளுமைகளையும் அவருடைய எழுத்தாணி எப்படியெல்லாம் இந்த சமுதாயத்தை திருத்தி இருக்கிறது என்கின்ற அடிப்படையில் ஈரோடு தந்த மகாகவி என்கின்ற ஒரு சிறப்புரையும் ஈரோடு மகாகவியின் எழுத்தாணி என்கின்ற ஒரு கவியரங்கமும் இதில் நாங்கள் கட்டப்பட்டு இன்றைக்கு இந்த அவையானது நடந்து கொண்டிருக்கிறது. பல்வேறு தமிழறிஞர்கள் இதில் இணைந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த அவையை நடத்தி தருமாறு நிகழ்ச்சி நெறியாளர் அம்மையார் நன்னன்குடி புலவர் நன்னன் அவர்களுடைய திருமகள் வேண்மாள் அவர்கள் இந்த நிகழ்வை நமக்கு நடத்தி தர இருக்கிறார்கள். இந்த அவை அவர்களிடம் ஒப்படைக்கப்படுகிறது. அம்மையார் அவர்கள், நீங்கள் இப்பொழுது இந்த அவையை நீங்கள் நடத்தி தர வேண்டும் என்று உங்களை அன்போடு அழைக்கின்றோம். அனைவருக்கும் வணக்கம். அன்பு நான் ஒப்புரவு கண்ணோட்டம் வாய்மையோடு ஐந்து சால்பு ஊன்றிய தூண் குறள் எண் 983 அதிகாரம் சான்றாண்மை. பாரதி பாரதிதாசன் கவிதை அமைப்பு நடத்தும் படைப்பாளிகளுக்கு பாராட்டு என்ற வரிசையில் முதல் நிகழ்ச்சியாக சாகித்ய அகாதமி விருது பெற்ற மாபெரும் கவிஞர் ஈரோடு தமிழன்பன் அவர்களுக்கு பாராட்டு விழா நிகழ்ச்சி இப்பொழுது தொடங்குகிறது. முதல் நிகழ்ச்சியாக தமிழ்த்தாய் வாழ்த்து. தமிழ்த்தாய் வாழ்த்து பாட பாரதி பணிச்செல்வர் தமிழரசி பாரதி அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். வணக்கம். நீரும் கடலுடுத்த நிலமடந்தை கெழிலொழுகும் சீரும் பதனமென திகழ்பரத கண்டமிதில் தெக்கனமும் அதிசிறந்த திராவிடநல் திருநாடும் தக்க சிறு பிறை நூதலும் தரித்தனரும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்தபிரும் தமிழனங்கே தமிழனங்கே உன் சீரிலமை தீரம் வியந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே. வணக்கம். நன்றி அம்மா. மருத்துவத்துறையில் அலுவலக கண்காணிப்பாளராக பணியாற்றி ஓய்வு பெற்றவர் சமூக வரலாற்று நெடுங்கதைகள் பல எழுதியுள்ளார். நேற்று அவர் எழுதிய வரலாற்று புதினம் ஒல்லையூர் தந்த பூதப்பாண்டியனின் காதலி என்ற நூல் வெளியிடப்பட்டது. அந்த விழாவில் அவருடைய ஏற்புரையை கேட்டபோது அவரது வரலாற்று அறிவும் தெளிவான சிந்தனையும் கண்டு நான் வியந்தேன். அத்தகைய சிறந்த படைப்பாளியாகிய கவிஞர் லிங்கராசா அவர்களை பாரதி வாழ்த்து பாட மகிழ்வுடன் அழைக்கிறேன். மேல அவங்க வரல அப்புறம் வந்து பாடுறேன்ட்டாங்க. அவரும் நம்ம வருண்குமாரும் அவருக்கு பின்னாடி நம்ம பாடுற மாதிரி நீங்க நேரடியா வரவேற்புகளை போயிடலாம். ஐயா கேக்குதுங்களா?
சென்னிமலையில் பிறந்த ஜெகதீசன் என்னும் இயற்பெயரை கொண்ட தமிழன்பன் அவர்கள் கரந்தை தமிழ் கல்லூரியில் தமிழ் பயின்றார். ஈரோட்டு பள்ளியில் ஆசிரியராக பணிபுரிந்தார். அதனால் ஈரோடு என்ற அடைமொழியை தன் பெயருக்கு முன்னால் இணைத்து கொண்டார். மேலும் தந்தை பெரியாரின் பகுத்தறிவு கொள்கைகளை ஏற்றுக்கொண்டார். தாம் எழுதிய வணக்கம் வள்ளுவ என்னும் கவிதை நூலுக்காக சாகித்ய அகாதமி விருது பெற்றார். அந்த நூலிலிருந்து சில வரிகள். உன் இரண்டடிகளில் வேர் வைத்து வளர்த்த வெளிச்சம் சூரியனில், நிலாவில், நட்சத்திரங்களில் வளர்கிறது. எங்கள் வாழ்க்கையிலும் வளர்கிறது என்று எப்பொழுது நாங்கள் சொல்வோமோ? சென்னை தொலைபேசி துறையில் முதன்மை கணக்கியல் அதிகாரியாக பணியாற்றி ஓய்வு பெற்றவர். கவிதை, கட்டுரை என்று பல படைப்புகளை தந்தவர். அண்ணாவின் காஞ்சி இதழ் முதலாக பல இதழ்களில் இவருடைய படைப்புகள் வெளிவந்துள்ளன. இவருடைய சிறுகதைகள், கவிதைகள் ஆகியவை நூல்களாக வெளிவந்துள்ளன. பல விருதுகளையும் பெற்றுள்ள கவிஞர் பொதுகை செல்வராஜ் அவர்களை வரவேற்புரையாற்ற அன்புடன் அழைக்கிறேன். வணக்கம் அனைவருக்கும். இன்றைய நிகழ்ச்சியில் வரவேற்புரை நிகழ்த்துகின்ற வாய்ப்பை எனக்கு தந்திருக்கின்றார்கள். முறைப்படி வரவேற்பு செய்வதுதான் ஒரு நிகழ்ச்சிக்கு முத்தாய்ப்பாக இருக்கும் என்று நினைக்கின்றேன். பாரதி பாரதிதாசன் கவிதை அமைப்பின் புதிய முயற்சியாக படைப்பாளிகளுக்கு பாராட்டு என்னும் வரிசையில் முதல் நிகழ்வாக இன்று நடைபெற்று கொண்டிருக்கின்ற இந்த விழாவிற்கு வருகை தந்திருக்கின்ற அனைவரையும் ஒட்டுமொத்தமாக முதலில் நான் வரவேற்க கடமைப்பட்டுள்ளேன். இந்த விழாவின் நிகழ்வுகளை தொடங்கி வைத்து தமிழ்தாய் வாழ்த்து பாடிய பாரதி பணிச்செல்வர் தமிழரசி பாரதி அவர்களுக்கும், பாரதி வாழ்த்து பாடுவதற்காக வந்து கொண்டிருக்கின்ற எங்கள் சரித்திர நூலாசிரியர் சரித்திர நாவலாசிரியர் கவிஞர் லிங்கராஜா அவர்களையும், பாவேந்தர் வாழ்த்து பாடுவதற்காக வந்து கொண்டிருக்கின்ற தமிழ்ச்சுடர் வருண்குமார் அவர்களையும் வருக வருக என்று நான் வரவேற்கின்றேன். இந்த நிகழ்ச்சியினை சிறப்பாக தொடங்கி சிறப்பாக முடிப்பதற்காக நிகழ்ச்சியினை தொகுத்து கொண்டிருக்கும் அம்மா நன்னன்குடி திருவாட்டி வேண்மகள் கோவிந்தன் ஐயா புலவர் நன்னன் அவர்களின் திருமகள் அவர்களையும் வரவேற்கின்றேன். இந்த விழாவிற்கு தலைமையேற்று சீரும் சிறப்போடும் இந்த விழாவினை நடத்துவதற்காக காத்து கொண்டிருக்கின்ற எங்கள் கவிஞர் ராஜேந்திர பாபு அவர்களுக்கும் அவர்களையும் வருக வருக என நான் வரவேற்கின்றேன். இந்த நிகழ்வின் முத்தாய்ப்பாக சிறப்புரை வழங்குவதற்காக எங்கள் இளமை கவிஞர் காத்து கொண்டிருக்கின்றார். அவருடைய சிறப்புரையை கேட்பதற்காக நாங்களெல்லாம் காத்து கொண்டிருக்கின்றோம். அந்த கவிஞர் மாவு ஞானவடிவேலு அவர்கள் ஈரோடு தந்த மகாகவி என்னும் தலைப்பிலே பேச இருக்கின்றார். அவர் தும்பி இலக்கிய வட்டத்தின் நிறுவனராக இருந்து பல இலக்கிய நிகழ்ச்சிகளையும் நடத்தி கொண்டிருக்கின்றார். பல கவிஞர்களை ஊக்குவித்துக் கொண்டிருக்கின்றார். அவரையும் வருக வருக என வரவேற்கின்றேன். இந்த விழாவினை நடக்கின்ற விழாவிற்கு ஒரு கருத்தாக ஒரு உரை நிகழ்த்துவதற்காக பாரதிதாசன் கவிதை மன்றத்தின் கவிதை அமைப்பின் நிறுவனர் எங்கள் கவிமாமணி திருவை பாபு அவர்களையும் வருக வருக என வரவேற்கின்றேன். அடுத்த நிகழ்வாக நடைபெற இருக்கின்ற கவியரங்கம், கவியரங்கத்திற்கு தலைப்பு ஈரோடு மகாகவியின் எழுத்தாணி என்னும் தலைப்பிலே நடைபெற இருக்கின்றது. அந்த கவியரங்கத்திற்கு தலைமை தாங்கி நடத்தி தர காத்து கொண்டிருக்கும் ஐயா கவிஞர் சொர்ணபாரதி அவர்களையும், அவர் வந்து கல்வெட்டு பேசுகிறது என்னும் இதழின் ஆசிரியராகவும் இருக்கின்றார். சிறந்த சொற்பொழிவாளர், சிறந்த சிந்தனையாளர். அவரையும் வருக வருக என நான் வரவேற்கின்றேன். இந்த கவிதையிலே கவிதை அரங்கிலே பாடவிருக்கின்ற ஐயா புலவர் நன்னன்குடி அவருடைய மகள் கவிஞர் அவ்வை அவர்களையும், கவிஞர் சீனி ரவிபாரதி அவர்களையும், முனைவர் சாலினி ஜெரால்டு அவர்களையும், கவிஞர் பானுரேகா, கவிஞர் கண்ணபிரான், கவிஞர் லட்சுமி,
திருவண்ணாமலையிலிருந்து கலந்து கொள்ளவிருக்கின்றார்கள். கவிஞர் ஞால ரவிச்சந்திரன், ஹரி கோபாலகிருஷ்ணன் ஐயா, நா முத்துநிலவன், ஜானகிராமன், கோவிந்தம்மாள் திருவண்ணாமலையிலிருந்து கலந்து கொள்வதற்காக காத்து கொண்டிருக்கின்றார்கள். இவர்கள் அனைவரையும் வருக வருக என இந்த நிகழ்ச்சியின் சார்பாக நான் அவர்களை வரவேற்று இந்த நிகழ்வினை தொழில்நுட்ப ஒருங்கிணைப்பாளராக இருந்து எங்களுக்கு ஒத்துழைப்பு தந்து கொண்டிருக்கும், எப்பொழுதும் எங்களை ஆதரித்து கொண்டிருக்கும் கவிஞர் தமிழீழன் அவர்களுக்கும், அவருடைய அருமை மகள் தமிழ் முல்லை அவர்களுக்கும், மற்றும் பண்பரசன் அவர்களையும் வருக வருக என வரவேற்று இந்த நிகழ்ச்சியினை முறைப்படி துவங்கி வைக்குமாறு தலைமையினை அழைக்கின்றேன். நன்றி, வணக்கம். சிறப்பான வரவேற்புரை ஆற்றிய பொதிகை செல்வராஜ் ஐயா அவர்களுக்கு நன்றி. ஈரோடு தமிழன்பன் அவர்களின் தேர்ந்தெடுக்கப்பட்ட சில கவிதைகளை முனைவர் மறைமலை இலக்குவனார் அவர்கள் மொழிபெயர்த்துள்ளார் ஆங்கிலத்தில். பிளட் அண்ட் ஸ்வெட் இன் அ கேப்சூல் என்ற தலைப்பில் அந்நூல் வெளிவந்துள்ளது. இது ஒரு தகவலுக்காக சொல்கிறேன். சென்னை பச்சையப்பன் கல்லூரியில் வேதியியல் கற்றவர், வங்கி மேலாளராக பணியாற்றி ஓய்வு பெற்றவர், தமிழ்தேனி இரா மோகன் தலைமையில் பல நூறு பட்டிமன்றங்களில் பங்கேற்றவர், கம்பன் கழகம், டெல்லி தமிழ்ச்சங்கம் போன்றவற்றில் உரையாற்றியவர், கவிதை, சிறுகதை, கட்டுரைகள் என்று பல நூல்களை படைத்து வெளியிட்டவர் என்று பல சிறப்புகளை கொண்ட கவிஞர் ராஜேந்திர பாபு அவர்களை தலைமை உரை வழங்குமாறு அன்புடன் அழைக்கிறேன். மரியாதைக்குரிய பாரதி பாரதிதாசன் கவிதை அமைப்பின் பொறுப்பாளர் திருவை பாபு அவர்களே, இங்கே தமிழ்த்தாய் வாழ்த்து பாடிய பாரதி பணிச்செல்வர் தமிழரசி பாரதி அவர்களே, நண்பர் லிங்கராசா அவர்களே, தமிழ்ச்சோழர் வருண்குமார் அவர்களே, வரவேற்புரை நல்கிய கவிஞர் பொதிகை செல்வராஜ் அவர்களே, நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கி கொண்டிருக்கின்ற நன்னன்குடில் திருவாட்டி வேன்மால் கோவிந்தன் அவர்களே, இங்கே சிறப்புரை ஆற்றுவதற்காக வருகை தந்திருக்கின்ற மாவு ஞானவடிவேல் அவர்களே, இங்கே கவியரங்கத்திற்கு தலைமை பொறுப்பேற்க வந்திருக்கின்ற கவிஞர் சுவர்ணபாரதி அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கின்ற பேராசிரியர் ராமகுருநாதன் அவர்களே, மற்றும் இங்கே வருகை தந்திருக்கின்ற இலக்கிய அன்பர்களே, மிக அருமையான ஒரு நிகழ்ச்சியை கவிஞர் திருவை பாபு அவர்கள் இங்கு ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். இது ஒரு புதுமையான நிகழ்ச்சியாக இருக்கிறது. படைப்பாளிகளுக்கு பாராட்டு என்ற தலைப்பில் முதல் நிகழ்ச்சியாக இன்றைக்கு ஈரோடு தந்த மகாகவி என்ற தலைப்பில் ஒரு நிகழ்ச்சியை அவர் நடத்தி கொண்டிருக்கின்றார். திருவை பாபு அவர்கள் எதிலேயுமே ஒரு புதுமையாக செய்ய வேண்டும் என்று விருப்பப்படக்கூடியவர். அந்த வகையிலே இந்த தலைப்பே ரொம்ப புதுமையாகவும், இந்த நிகழ்வில் அவர் எடுத்துக்கொண்டிருக்கின்ற முதல் கவிஞர் ஈரோடு தந்த மகாகவி என்ற தலைப்பே மிக புதுமையாகவும் இருக்கின்றது. மிக ஒரு அருமையான கவிஞர். தமிழில் மரபு கவிதை, புது கவிதை, ஹைகூ கவிதை, சென்ட்ரியூ கவிதை, லிமரிக் என்று எல்லா வகையான கவிதைகளையும் எழுதி அதிலே வெற்றி பெற்ற ஒரு பெருமை உண்டென்று சொன்னால் அது மகாகவி ஈரோடு தமிழன்பன் அவர்களை சாரும். இப்படிப்பட்ட கவிஞரை பற்றி மாவு ஞானவடிவேல் அவர்கள் பேச இருக்கின்றார். வழக்கமாக சிறப்புரை ஆற்றுவதற்கு முன்னால் தலைமை உரையில் நான் அவர்களை பற்றி பேசுவதில்லை என்றாலும் கூட, இந்த முறை அதை தளர்த்தி ஒரே ஒரு கவிதையை உங்களிடத்திலே நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். மிக அருமையான கவிதை, லிமரிக்கு என்ற வகையை சார்ந்த ஒரு கவிதையை ஈரோடு தமிழன்பன் அவர்கள் எழுதியிருக்கின்றார். ஹைக்குவும் லிமரிக்கும் சேர்ந்த கவிதை தான் லிமரிக்கு என்று இதற்கு ஒரு ஆங்கில கவிஞர் அதற்கு லிமரிக்கு என்று பெயரிட்டு அதை அறிமுகப்படுத்தியிருக்கின்றார்.
அந்த லிமரைக்கு என்ற வகையில் 138 கவிதைகளை சென்னிமலை கிளியோபாட்ரா என்ற தலைப்பில் ஈரோடு தமிழன்பன் அவர்கள் எழுதியிருக்கின்றார். அதை நீங்கள் படிக்க, அந்த லிமரைக்கினுடைய அடிப்படை என்னவென்று சொன்னால் அதிலே சமுதாய சீர்திருத்த சிந்தனை இருக்கும், ஆனால் கொஞ்சம் குறும்பாக இருக்கும். இப்படிப்பட்ட லிமரிக்கை அவர் எழுதியிருப்பதை நீங்கள் படித்தீர்கள் என்று சொன்னால் ஒரே நமக்கு நம்மை அறியாமலேயே சிரிப்பு வரும். ஒரு கவிதையை படித்து நமக்கு சிரிப்பு வருகிறது என்று சொன்னால் அது ஈரோடு தமிழன்பன் அவர்கள் எழுதிய சென்னிமலை கிளியோபாட்ரா என்கின்ற புத்தகம்தான். ரொம்ப அருமையா இருக்கும். அது எல்லாம் பல கவிதைகள் அதிலே அருமையாக இருக்கும். அதிலே எனக்கு பிடித்த ஒரு கவிதை, நான் படித்த உடனேயே எனக்கு பிடித்த ஒரு கவிதை, இப்போது படித்ததில்லை, கிட்டத்தட்ட 5 ஆண்டுகளுக்கு முன்பு அதை நான் படித்திருக்கிறேன். அந்த கவிதை படித்த உடனேயே பிடித்தது. அதில் எவ்வளவு தூரம் இலக்கிய சிந்தனை இருக்கிறது என்பதற்காகத்தான் இந்த கவிதையை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்கிறேன். தமிழர்களிடத்திலே இருக்கின்ற ஒரு கெட்ட பழக்கம் என்னவென்று சொன்னால், அவர்கள் இறந்து போன கவிஞர்களை மையப்படுத்தி அவரை மாதிரி எழுத முடியுமா, இவரை மாதிரி எழுத முடியுமா என்று சொல்லிக் கொண்டிருப்பார்கள். வாழ்கின்ற கவிஞர்களை அவர்கள் சிறப்பிக்கிறார்களோ இல்லையோ, ஆனால் மறைந்து போன கவிஞர்களை எடுத்து வைத்துக் கொண்டு அவரை மாதிரி யார் எழுத முடியும், அவருக்கு பின்னால் கவிதையே கிடையாது என்றெல்லாம் சொல்லிக் கொண்டிருப்பார்கள். இதை கேலி செய்கின்ற வகையிலே நம்முடைய ஈரோடு தமிழன்பன் அவர்கள் ஒரு கவிதை எழுதியிருப்பார். கம்பனுக்கு பின் கவிதை போச்சாம், அவருடைய கவிதை இது. கம்பனுக்கு பின் கவிதை போச்சாம், தமிழ் அன்னைக்கு கருத்தடை எங்கு வச்சு ஆச்சாம். எப்படி இருக்கு பாருங்க. கம்பனுக்கு பின் கவிதை போச்சாம், தமிழ் அன்னைக்கு கருத்தடை எங்கு வச்சு ஆச்சாம். தமிழ் அன்னைக்கு யார் கருத்தடை செய்தார்கள், கம்பனுக்கு பிறகு கவிதை கவிஞன் வரவில்லையே என்று சொல்கிறீர்களே என்று ஒரு அழகான கவிதையை அவர் அங்கே எழுதியிருப்பார். இப்படி நிறைய கவிதைகள் ஈரோடு தமிழன்பன் அவர்களுடைய புத்தகங்களை தொகுப்பு கூட வந்திருக்கிறது. 2016 கூட அவருடைய தொகுப்பு பெரிய அளவிலே வந்திருக்கின்றது. அம்மையார் அவர்கள் கூட குறிப்பிட்டார்கள், நம்முடைய மறைமலடிகள் அதை ஆங்கிலத்திலே மொழிபெயர்த்தார் என்று குறிப்பிட்டார்கள். அவருடைய ஆங்கில மொழிபெயர்ப்பு எஸ் ஏ சங்கர் நாராயணன் அவர்கள் கூட செய்திருக்கின்றார், கே எஸ் சுப்பிரமணியன் அவர்கள் செய்திருக்கின்றார், பேராசிரியர் ஐயாசாமி அவர்கள் அவருடைய கவிதைகளை ஆங்கிலத்திலே மொழிபெயர்த்திருக்கின்றார், பேராசிரியர் மறைமலை இலக்குவனார் அவர்கள் ஆங்கிலத்திலே மொழிபெயர்த்திருக்கின்றார். அவரை பற்றி சொல்லுகின்ற பொழுது பாரதி பாரதிதாசனுக்கு பிறகு ஒரு வரிசைப்படுத்துகின்ற பொழுது, புதிய கவிஞர்களை வரிசைப்படுத்துகின்ற பொழுது அதிலே முதல் நிலை கவிஞராக இவரை வைக்கலாம் என்று குறிப்பிடுவார்கள். அதே போல் சீரம் செந்தில்நாதன் அவர்கள் ஒரு குறிப்பை கொடுத்திருக்கின்றார். என்ன குறிப்பு என்று சொன்னால், புதுக்கவிதை ஒரு மகாகவியை உருவாக்கும் என்று சொன்னால், புதுக்கவிதை ஒரு மகாகவியை உருவாக்கும் என்று சொன்னால் அந்த மகாகவியாக ஈரோடு தமிழன்பன் அவர்கள் இருப்பார்கள் என்று குறிப்பிட்டிருக்கின்றார். இப்படி பல பேராலும் பாராட்டப்பட்டிருக்கின்றார். நம்முடைய சுரதா அவர்கள் கவிதையிலே அவரை பாராட்டியிருக்கின்றார். தேனான கவிதைகள் என்று சுரதா அவர்கள் மரபு கவிதையை சார்ந்தவர், அவர் அந்த என்சீர் விருத்தத்திலேயே அவனுடைய ஈரோடு தமிழன்பன் அவர்களை பாராட்டியிருக்கின்றார்கள். ஏன் இவரை தனி தங்க தோணியிலே ஏற்றி செல்லக்கூடாது என்றெல்லாம் கேட்டிருக்கின்றார். இப்படி பல பேரால் பாராட்டப்பட்ட கவிஞராக நம்முடைய ஈரோடு தமிழன்பன் அவர்கள் இருக்கின்றார்கள். பாவேந்தரோடு 10 ஆண்டு காலம் என்று ஒரு நூல் கூட அவர் எழுதியிருக்கின்றார். ஜப்பானிய ஐக்கு என்று ஒரு அருமையான நூலை, 1000 என்று ஒரு நூறு, ஜப்பானிய ஐக்கு 100 என்று ஒரு அருமையான நூலை எழுதியிருக்கின்றார். இப்படி 1973 தமிழன்பன் கவிதைகள் தமிழக அரசின் பரிசு பெற்றதிலே இருந்து தொடர்ந்து பரிசுகளை வாங்கி கொண்டிருக்கின்றார் என்று பல பெருமைகளை பெற்ற ஈரோடு தமிழன்பன் அவர்களை பற்றி நம்முடைய மாவு ஞானவடிவேல் அவர்கள் பேச இருக்கின்றார். மாவு ஞானவடிவேல் அவர்கள் ஒரு சிறந்த கவிஞர். நான் அடிக்கடி அவருடைய கவிதைகளிலே ஒன்று எடுத்து சொல்வது உண்டு. பாரதியை பற்றி அவர் எழுதிய ஒரு கவிதை, அவர் சொல்லுகின்றார், பாரதி நீ பாடிய பாட்டுக்கும் பாடிய பாட்டையும் பட்ட பாட்டையும் எண்ணி ஆனந்த கண்ணீர் ஒரு கண்ணில், அவல செந்நீர் மறு கண்ணில் என்று எழுதியவர் ஞானவடிவேல் அவர். இன்னொன்று சொல்லியிருப்பார், பாரதி நீ பல கவிஞர்களை பாதித்தாய், பாடிய கவிஞர்களை பாதித்தாய்,
உனக்கு பின் பாடுகின்ற கவிஞர்களுக்கு நீதான் பாதித்தாய் என்று சொன்னவர் நம்முடைய ஞானவடிவேல் அவர்கள். அவருடைய கவிதைகள் இரண்டு மூன்று கவிதைகளை தினமணியில் கலாரசிகன் அவர்கள் எடுத்து போட்டு பாராட்டியிருக்கின்றார்கள். அந்த அளவுக்கு ஒரு சிறந்த கவிஞராக விளங்கக்கூடியவர். எதை எழுதினாலும் ஒரு வித்தியாசமான சிந்தனையோடு எழுதக்கூடிய ஞானவடிவேல் அவர்கள் மிக வித்தியாசமான கவிஞராக விளங்கக்கூடிய ஈரோடு தமிழன்பன் அவர்களை பற்றி இங்கே பேச இருக்கின்றார். அவரை பேசுமாறு அழைக்கின்றேன். அவர் பேசிய பிறகு ஈரோடு தமிழன்பன் அவருடைய கவிதைகளில் சிலவற்றை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள இருக்கின்றேன். ஏனென்றால் இப்பொழுதே நான் பகிர்ந்து கொண்டேன் என்று சொன்னால் சிறப்பு பேச்சாளருடைய கவிதைகளை நான் பாதிப்பதாக கூட இருக்கலாம் என்று சொல்லி இத்தோடு என்னுடைய தலைமை உரையை நிறுத்தி மாவு ஞானவடிவேல் அவர்களை பேச அழைக்கின்றேன். சிறப்பான தலைமை உரை. கம்பனுக்கு பின் கவிதை போச்சாம், தமிழன்னைக்கு கருத்தடை எங்கு ஆச்சாம் என்று ஐயா அவர்கள் எழுதிய கவிதையை நினைவூட்டி ஞானவடிவேல் ஐயா பற்றியும் சிறப்பான அறிமுகம் செய்தீர்கள். இங்கு நான் ஒரு கவிதையை நினைவூட்ட விரும்புகிறேன். தீவுகள் கரையேறுகின்றன என்ற கவிதை நூலிலிருந்து ஒரு பகுதி. கரையேற போகிறோம் நாங்கள், கடல் மீறப்போகிறோம், கடல் போட்ட கால் விலங்கு விழிப்படையும் வேளையிலே எங்களுக்கு வீர கடலாகும். நாங்கள் தீவுகளாய் சிதறியதால் இது கடலாகிவிட்டது. நாங்கள் சேர்ந்து விட்டால் தேசங்கள். இந்த கடல் ஒரு சின்ன வாய்க்கால் தான். இளங்கலை மருந்தியலும் வணிக மேலாண்மையும் படித்தவர் அதிகாலை தேநீர் என்ற கவிதை தொகுப்பு நூல் வெளியிட்டுள்ளார். ஆகாய பூக்கள் என்னும் கவிதை நூல் வெளிவர இருக்கிறது. உலக திருக்குறள் பேரவை செங்கல்பட்டு மாவட்ட செயலாளராக உள்ளார். தும்பி என்ற தமிழ் இலக்கிய அமைப்பை நிறுவி நடத்தி வருகிறார். பல பட்டிமன்றங்களில் பங்கேற்றுள்ளார். பல விருதுகளை பெற்றுள்ளார். இத்தகைய பெருமை மிகு கவிஞர் மா உ ஞானவடிவேல் அவர்களை ஈரோடு தந்த மகா கவி என்ற தலைப்பில் சிறப்புரையாற்ற பெருமையுடன் அழைக்கிறேன். வணக்கம், கேக்குதுங்களா? ஸ்பீக்கர் வியூ மாத்தணும் நினைக்கிறேன். ஐயா நீங்க பேச ஆரம்பிச்சீங்கன்னா உங்க ஃபேஸ் கரெக்டா வந்துருவாங்க, நீங்க தொடரலாம். தமிழே ஆதி தாயே வாழ்க, தமிழருக்கெல்லாம் உயிரே வாழ்க, தமிழ்நாட்டிற்கும் பிற நாட்டிற்கும் அமிழ்தாய் அமைந்த அம்மா வாழ்க. ஊரில் தமிழன் மார்பை தட்டி பாரில் தமிழன் நானே என்று சீரை தந்த தமிழே வாழ்க, ஓரா உலகின் ஒளியே வாழ்க. அற்புதமான இந்த மாலை பொழுதில் வாழும் கவிஞர்களை வாழ்த்துவோம் என்னும் ஒரு உயர்ந்த எண்ணத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்ற இந்த அற்புதமான நிகழ்ச்சியில் மதிப்பிற்குரிய கவிஞர், மரபு கவிஞர், புது கவிஞர், மாண்பு கவிஞர் ஐயா ஈரோடு தமிழன்பன் ஐயா அவர்களை பற்றி பேசுவதற்கு எனக்கு வாய்ப்பு அளித்திருக்கக்கூடிய பாரதி பாரதிதாசன் கவிதை அமைப்பினுடைய தலைவர் திருவை பாபு அவர்களை முதலில் வணங்கி மகிழ்கிறேன். இந்த அற்புதமான கருத்தரங்கத்திற்கு தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கக்கூடிய பேச்சாளர் ஆயிரம் மேடை கண்ட அருந்தமிழ்வாணர் ஐயா கேஜிஆர் அவர்களை வணங்குகிறேன். இந்த நிகழ்ச்சியை மிக சிறப்பாக தொகுத்து கொண்டிருக்கக்கூடிய அம்மையார் வேண்மால் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை உரித்தாக்குகிறேன். மற்றும் இந்த இனிய பொழுதில் தமிழை அறிந்துவதற்காகவும் தமிழ் கவிதைகளில் படைப்பதற்காகவும் சுவைப்பதற்காகவும் வந்து சேர்ந்திருக்கின்ற அனைத்து தமிழ் உள்ளங்களையும் ஒரு சேர என் இருகளங்களால் வணங்கி என்னுடைய உரையை தொடங்குகிறேன். ஒரு அழகான தொடக்கத்தை ஐயா கேஜிஆர் அவர்கள் கொடுத்தார்கள். ஈரோடு தமிழன்பன் அவருடைய படைப்பை குறித்து ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் போல அவருடைய சில கவிதைகளை எடுத்து காட்டினார்கள். அவருடைய உரைகளிலே
அங்கன சுவை இருக்கும் என்பதை அடிக்கோடிட்டு சொன்னார்கள். அதனையே அதனை அடுத்து வந்த அம்மா வேண்மாள் அவர்களும் ஒரு அருமையான கவிதையால் அதனை வழிபொழிந்தார்கள். அறிஞர் சிவத்தம்பி அவர்கள் சொல்லுகிறார், கவிஞர் ஈரோடு தமிழன்வர்களுடைய கவிதைகளில் ஒரு அங்கதச்சுவை எப்பொழுதும் விரைந்து கொண்டே இருக்கும். அந்த அங்கதச்சுவையின் அடிப்பகுதியில் ஒரு மானிட உள்ளம் துடித்துக் கொண்டிருக்கும். இந்த மனித உலகை மாற்றுவதற்கான முயற்சித்துக் கொண்டிருக்கும் என்று கவிஞர் சிவத்தம்பி அவர்கள் சொல்கிறார். அப்படி ஒரு அங்கதச்சுவை இழையோடுகிற மாதிரி கவிதைகளை படைக்கக்கூடிய ஆற்றல் பெற்றவர் தமிழர் கவிஞர் ஈரோடு தமிழன்பர் அவர்கள். ஐயா அவர்களை குறித்து நினைக்கிற பொழுது நான் இந்த நாளை நினைக்கிறேன். இன்றைக்கு கார்த்திகை திருநாள். ஊரில் எல்லா இடங்களிலும் விளக்குகளை ஏற்றி வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். எல்லா வீடுகளிலும் விளக்குகள். ஒரு முறை ஐயா அவர்களை நேரடியாக சந்திப்பதற்காக நான் போரில் அவர்களிடம் சென்றேன். அவரை பார்த்து பேசுகிற பொழுது அவ்வளவு பரவசம், அற்புதமாக பேசினார். அவர் பேசினால் கேட்டுக்கொண்டே இருக்கலாம். அப்படி பேசி முடித்த பிறகு நான் கிளம்புகிற பொழுது அவர் என் கையில் ஒரு சிறு புத்தகத்தை கொடுத்தார். அந்த புத்தகத்தின் பெயர் விளக்குகள். அந்த புத்தகத்தை தேடினேன், என்னுடைய எங்கோ போய் ஒளிந்து கொண்டு விட்டது அந்த விளக்கு. ஆனால் அந்த விளக்கு ஏற்றிய வெளிச்சம் என் உள்ளத்திலே இருப்பதன் காரணமாக நான் அதை இங்கு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். சிறு புத்தகம், விளக்குகள். எத்தனை வகையான விளக்குகள்! ஆகாய விளக்கு, அகல் விளக்கு, தெரு விளக்கு, மனை விளக்கு, மலை விளக்கு என்று வெவ்வேறு, ஆலய விளக்கு என்று வெவ்வேறு விளக்குகளை குறித்து புதிய புதிய கோணங்களில் சிந்தித்து அவர் எழுதிய சிறிய சிறிய கவிதைகள் அப்படியே என்னுடைய புத்தியை புரட்டி போட்டன. அதனை படிக்கிற பொழுது எனக்கு தோன்றியது என்னவென்று சொன்னால், ஒரு தேர்ந்த அறுவை சிகிச்சை மருத்துவன் ஒவ்வொரு பாகமாக பிரித்து 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 உள்ளே சென்று தன்னுடைய வேலையை செய்து மிக அழகாக அதனை ஒன்றோடு ஒன்று கோர்த்து கோர்த்து அந்த உடல் பாகத்தினை நிறைவு செய்கிறானே, பூர்த்தி செய்கிறானே, அது மாதிரி அந்த சிந்தனையுடைய அனைத்து மட்டங்களிலும் தன்னுடைய வேலையை செய்கிற ஆற்றலை அவருடைய கவிதைகள் கொண்டிருக்கின்ற அந்த அளவு மிக உயர்ந்த சிந்தனை திறமையுடையதாக அவருடைய கவிதைகள் இருக்கின்றன என்பதை அந்த சிறு புத்தகம் எனக்கு உணர்த்தியது. இன்றைக்கு உலகமெங்கும் விளக்குகள் ஏற்றப்படுகின்ற அந்த காலகட்டத்தில் அவருடைய இந்த சிறு விளக்குகள் என்கிற காவியத்தை நான் நினைத்து பார்க்கிறேன். அப்படி மிக உயர்ந்த சிந்தனைகளை உடைய, ஆற்றல் உடைய ஒரு மாபெரும் கவிஞர் நம் முன்னால் வாழ்ந்து கொண்டிருப்பது நமக்கெல்லாம் மிகப்பெரிய வரமாக நாம் கருதுகிறேன். ஐயா அவருடைய அந்த கவிதைகள் எனக்கு கிடைக்கவில்லை, அதனால் அதிலிருந்து நான் கோடிட்டு காட்ட முடியவில்லை. ஆனால் விண்மீன்கள் என்கிற விளக்குகளை குறித்து அவர் எழுதிய உருவகங்களை நான் உங்களுக்கு சொல்லித்தர ஆசைப்படுகிறேன், சொல்லிக்காட்ட ஆசைப்படுகிறேன். அதன் மூலம் அவருடைய இந்த கற்பனா சக்தி என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள முடியும். விண்மீன்கள், இவை வானம் எழுதிய காதல் வரிகளின் அச்சு குலைந்த எழுத்து சிதறல். வானம் காதல் கடிதம் எழுதுகிறதா, அதில் அச்சு குலைந்த எழுத்து சிதறல்கள் இந்த விண்மீன்கள். பகலோன் தழுவிய விண்ணில், பகலோன் தழுவிய விண்ணின் உடலில் நகக்குறி செய்த ஒளி வடுக்கள். அவன் பகலில் தழுவி அந்த விண்ணை தழுவி அப்பப்போ செய்கிற அந்த நகக்குறி, அந்த வடுக்கள் தான் இந்த விண்மீன்கள். விசும்பு குடையில் விழுந்த ஓட்டைகள், இரவு பெண்ணாள் நிலாப்பானையில் கடைந்த தயிரின் சிதறல் துளிகள், நிலா விளக்கருகில் நெருங்கி படிக்கும் வான வகுப்பின் மாணவர் கூட்டம் என்று கிட்டத்தட்ட 50-க்கும் மேற்பட்ட ஓமைகளில், உருவகங்களில் அந்த விண்மீன்களை அவர் சிந்திக்கின்றார். இது அவருடைய கவிதை தொகுப்பிலே வருகிறது. அந்த அளவுக்கு மிக உயர்ந்த ஒரு கவிதை கற்பனை ஆற்றல் உடையவர் ஈரோடு தமிழன்பன். ஈரோடு தமிழன்பன் நம் மண்முன்னால் நம் முன்னால் வாழ்கின்ற ஒரு மாபெரும் சரித்திரம். ஐயா அவர்கள், ராஜேந்திர பாபு அவர்கள் சொன்னார்கள், என்னுடைய இந்த பேச்சை நான் இவ்வாறு படைத்துக் கொள்கிறேன், பிரித்துக் கொள்கிறேன். முதலில் ஈரோடு தமிழன்பன் யார்? அவர் இந்த உலகத்திற்கு இதுவரை என்ன செய்திருக்கிறார், செய்து கொண்டிருக்கிறார்? அவரை குறித்த மற்றவர்களுடைய மதிப்பீடுகள் என்ன? என்னுடைய சிறு கருத்து என்ன? அவர் ஏன் வெறும் கவியாக இருந்தவர், மாபெரும் கவியாக இருந்தவர் ஏன் மகாகவியாக மாறுகிறார் என்று ஒரு 5 பாகங்களாக என்னுடைய பேச்சை பிரித்துக் கொண்டு நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். மதிப்பிற்குரிய ஐயா, ஈரோடு தமிழன்பனுடைய இயற்பெயர் ஜெகதீசன் என்பது. அவர் பிறந்த ஊர் ஈரோடு அருகில் உள்ள சென்னி மலை என்கிற அந்த ஊரை சேர்ந்தவர். தமிழ் இலக்கிய வரலாற்றில், குறிப்பாக கடந்த ஒரு 50 ஆண்டு கால இலக்கிய வரலாற்றில், ஏன் அரசியல் வரலாற்றில், ஏன் தமிழ் சமூக வரலாற்றில், 2 நகர்கள் மிகப்பெரிய இடத்தை பிடித்திருக்கின்றன. ஒன்று ஈரோடு,
அந்த ஈரோட்டில் பிறந்த பெரியார் என்கிற ஒரு மனிதன் தன்னுடைய கடுமையான முயற்சியால் தன்னுடைய கருத்துக்களால் இந்த தமிழ் உலகத்திற்கு ஏற்றி வைத்த அந்த அறிவு தீபம், அந்த பகுத்தறிவு வாதம், அந்த கேள்வி கேட்கிற அந்த பண்பு, அந்த வகையில் ஈரோடு மிகச்சிறந்த ஒரு நகராக ஒரு பெருமையை பெறுகிறது. இரண்டாவது பெருமையை பெறுகிற நகராக இலக்கிய உலகிலும் அறிவுலகிலும் புதுச்சேரி இடம் பெறுகிறது. அந்த புதுச்சேரியிலே தான் பாரதி இருந்தான், அவனை தொடர்ந்து பாரதிதாசன் கவிதை படித்தான். அந்த இரண்டு நகரங்களுக்கும் தொடர்பு உடைய ஒரு மாபெரும் கவியாக நம் முன்னால் வளர்ந்திருக்கக்கூடியவை ஈரோடு தமிழன்மன். அதனால்தான் ஈரோடு தமிழன்மனுடைய சிந்தனைகளில் பகுத்தறிவு பரிணமிக்கிறது, பாரதிதாசனுடைய தமிழன் உணர்வு கொப்பளிக்கிறது, பாரதியினுடைய தேசிய உணர்வு அங்கே தெரிகிறது. அங்கு இலக்கிய வரலாற்றில் இடம்பெற்ற இரண்டு முக்கிய நகரங்களையும் தொடர்பு கொண்டவர். நகரங்கள் என்றால் பஸ் ஸ்டாண்ட்ல இறங்கி வந்துட்டு வர்றதில்லை. அந்த ஊரில் உள்ள இலக்கிய ஆளுமைகளோடு பரிச்சயம் ஏற்படுத்திக் கொண்டு அதனுடைய அந்த கருத்துக்களை உள்வாங்கிக் கொண்டு அதனை மேலும் செழுமைப்படுத்தி தன்னுடைய படைப்புகளால் இந்த உலகத்தை செழுமைப்படுத்துவது, இந்த வகையில் பணிகளில் அவர் ஈடுபடுவதால் தான் இரண்டு ஈரோடு தமிழன்மன் என்பவர் முக்கியத்துவம் பெறுகிறார். சென்னிமலை ஜெகதீசன் என்பவர் கரந்தை கல்லூரியிலே புலவர் பட்டம் பெற்று ஈரோட்டுக்கு அருகிலே அவர் ஒரு தமிழாசிரியராக பணியாற்றிக் கொண்டிருக்கிற பொழுது கவியரங்கங்களில் பங்கேற்கிறார். மிகப்பெரிய ஆளுமையாக அவர் பரிமளிக்கிறதை பார்த்து கவிஞர் கலைஞர் கருணாநிதி அவர்கள் இடம்பெறுகிற கவியரங்கங்களில் அவர் பங்கு பெறுகிறார். அவருடைய ஆற்றலை பார்த்து வெறும் தமிழன்பனை ஈரோடு தமிழன்பன் என்று ஆக்கியவர் கலைஞர் கருணாநிதி. ஈரோடு என்கிற அடைமொழியை தமிழன்பனுக்கு கொடுத்தவர் கலைஞர் கருணாநிதி. இவருடைய விடிவெள்ளி மலையமான் என்கிற பெயரெல்லாம் புனைபெயரெல்லாம் அவர் நிறைய படைப்புகளை எழுதியிருக்கிறார். ஆனாலும் கலைஞர் அவர்களின் கைப்பட்டு அவருக்கு அமைந்த அந்த ஈரோடு தமிழன் தமிழன்பன் என்கிற பெயர் நிலைத்து விட்டது வரலாற்று நம் மனதிலும் புகுந்து இன்றைக்கு ஒளி வீசிக் கொண்டிருக்கிறது. அந்த ஈரோடு தமிழன்பன் அவர்கள் எண்ணற்ற படைப்புகளை இந்த தமிழ் உலகத்துக்கு கொடுத்திருக்கிறார். அதாவது இலக்கணம் தெரியாமல் ஒருவன் புதுக்கு விதைக்குள் வந்தால் அவனை நாம் ஏற்றுக்கொள்ள அச்சப்படுவோம், தயங்குவோம். ஆனால் முழுமையாக இலக்கணம் அறிந்து புலவர் பகுப்பில் மிகப்பெரிய ஒரு தகுதியை பெற்று அழகான மரபுப்பாக்களை எழுதி இந்த உலகத்திற்கு தன்னுடைய திறமையை நிரூபித்து ஆனால் புதுக்கவிதையை தன்னுடைய பாதையாக வகுத்து கொண்டு அந்த புதுக்கவிதையில் ஒரு புது மறுமலர்ச்சியை இந்த தமிழக உலகத்தில் உருவாகி, ஐயா அவர்கள் ராஜேந்திர பாபு அவர்கள் சொன்னது போல வெறும் புதுக்கவிதைகள் மட்டும் எழுதுவதல்ல, பிறநாட்டு நல்லறிஞர் சாத்திரங்கள் தமிழ் மொழியில் பெயர்தல் வேண்டும் என்கிறார். அவ்வகையில் ஹைகூக்கள், குமரைக்கு, சென்றியு, பழமொன்றியு என்ற ஒரு நூல் எழுதியிருக்கிறார். பழமொழிகளையும் சென்றியோரும் கலந்து பழமொன்றியு என்ற புது புது முயற்சிகளை எடுத்து கையாண்டு தமிழில் புகுத்தி அதில் வெற்றி கண்ட ஒரு மாபெரும் கவிஞராக ஈரோடு தமிழன்மன் இருப்பதால் தான் அவரை பற்றி நாம் இன்றைக்கு பேசிக் கொண்டிருக்கிறோம். பத்தோடு பதினொன்றாக எழுதி போகிற கவிஞர் அவர் அல்ல, பலர் போன பாதையிலே தானும் பயணப்பட்டு போகின்ற ஒரு கவிஞராக, முடிந்து போகிற கவிஞராக அவர் இல்லை. தானாக பலவித பாதைகளை போட்டுக் கொடுத்து தமிழ் உலகத்திற்கு தமிழ் இலக்கியத்திற்கு புது புது பாதைகளை காட்டுகிற ஒரு கவிஞராக அவர் தெரிவதால் தான் அவரை குறித்து நாம் இன்றைக்கு பேசிக் கொண்டிருக்கிறோம். அவருடைய ஒரு அருமையான ஒரு சந்த கவிதை, அது எதுக்காகனா அந்த மரபில் அவர் எப்படி இருக்கார் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றேன். தான் எப்படி ஆக வேண்டும் என்று அவர் விரும்புகிறார் ஒரு கவிஞர். செல்வரின் சேயிழை யாரணி சீர்முகு பட்டுடை ஆகிட சிந்தை இல்லை. பணக்காரருடைய அணிகளாகவோ உடைகளாகவோ ஆக சிந்தை இல்லை அவருக்கு. செல்வரின் சேயிழை ஆரணி சீர்மிகு பட்டுடை ஆகிட சிந்தை இல்லை. அல்லலில் நைந்திடும் ஏழையர் மேனியை அண்டி ஓர் கந்தலாய் வாழ்ந்துடுவேன். ஒரு ஏழையின் மேனியில ஒரு கந்தல் துணியா நான் இருக்கிறேன், இருக்க விருப்பப்படுகிறேன். மென்பளிங்கு ஆகியோர் வானுயர் மாளிகை மேவிட நெஞ்சினில் வேட்கை இல்லை. மென்பளிங்கு ஆகியோர் வானுயர் மாளிகை மேவிட நெஞ்சினில் வேட்கை இல்லை. சின்ன குடிசையின் பொத்தலை மூடி தென்னையின் ஓலையாய் எய்திடுவே என்று எழுதுகிறார். அவருடைய உள்ளத்தில் அந்த ஏழையை குறித்து ஒரு கவலை, ஒரு ஏக்கம் எப்படி வந்து புகுகிறது? அதாவது தந்தை பெரியாரினுடைய அந்த பகுத்தறிவு, பாரதிதாசனுடைய தமிழ் உணர்ச்சி, பாரதியினுடைய தேசிய உணர்ச்சி,
கார்ல் மார்க்சினுடைய பொது உடைமை தத்துவம் இங்கே பரிமளிக்கிறது. ஒரு ஏழையை குறித்து எண்ணி பார்க்கிற ஒரு கவிதை, இயங்குகிற அவனுடைய துயரை கண்டு இயங்குகிற கவிதை, அவன் துயரை துடைக்க தான் ஒரு துளி உதவி செய்யவிட மாட்டோமா என்று எண்ணி பார்க்கிற அந்த கவிஞருடைய உள்ளம் இங்கே தெரிகிறது. அதில் அவருடைய அந்த மரபு கவிதை அவருடைய அந்த திறமை என்பதை வெளிப்படுத்துவதற்காக என்றால், நிறைய அவர் புதுக்கவிதைகள் தான் படித்திருக்கிறார். ஆனால் மரபு கவிதைகள் ஆரம்ப காலகட்டத்தில் அவர் நிறைய கவிதைகளை எழுதியிருக்கிறார். அதன் மூலமாக தன்னுடைய திறமையை நிரூபித்தார். அதை பார்த்துத்தான் கலைஞர் கருணாநிதி இவ்வாறு சொன்னார், ஈரோடு பேன் வாங்கி இருந்து முகந்திருத்தி என்பார், ஈரமோடு அகசிறந்து இன்பம் சேர் இதயமுடன், சீரோடு தலையோடு செந்தமிழ் பாட்டளிப்பார் ஈரோடு தமிழ் என்பது, சீரோடு தலையோடு செந்தமிழ் பாட்டளிப்பார் ஈரோடு தமிழ் என்பன், நாரோடு சேர்ந்த பூவுமே தன்மனத்தை நாருக்கு தந்து நன்கு சிறப்பது போல் தமது கவி புனையும் தன்மையை எனக்கு இந்த கலைஞர் சொல்றாரு. அவருடைய கவிதையை படிக்கிற பொழுது கலைஞருக்கு கருணாநிதிக்கு கவிதை எழுதக்கூடிய ஆற்றல் ஆவல் உருவாக, கலைஞரும் அண்ணாவும் இந்த சிற்பியின் கைப்பட்டு பொற்புமிகு தலைப்புகளாய் கவியரங்களில் இன்று கண்ணி தமிழர்ந்தால் சீர்பற்ற செய்தியெல்லாம் இந்நூலில் காட்டுகின்ற எந்த இளவல் ஈரோடு தமிழன்பன் நன்று வாழியவே நாட்டில் என்று வாழ்த்திருக்கிறார் கலைஞர். என்ன சொல்கிறேன் என்று சொன்னால், சீரோடும் தலையோடும் சிறப்பு மிகு கவிதைகளை மரபு கவிதைகளை இந்த மண்ணில் படைத்தளித்து தமிழுக்கு ஒரு புகழாரம் ஒரு பொன்னாரம் சூட்டி மகிழ்ந்த அதே ஈரோடு தமிழன்பன் தான் பிற்காலத்தில் புதுக்கவிதை அந்த ராஜ பாட்டையில் பரிணமிக்கின்றார். பிறர் போகிற பாதையில் பயணப்படுவது என்பது வேறு, தானே பாதைகளை முள்ளையும் கல்லையும் கடந்து தடைகளை உடைத்து விமர்சனங்களை தாண்டி புதிய பாதையை போடுவது என்பது வேறு. அப்படி புதிய பாதையை போட்டு அதில் வீரநடை போட்ட கவிஞனாக கவிஞர் ஈரோடு தமிழன்பன் இருக்கிறார். கிட்டத்தட்ட 96 படைப்புகளை இந்த மண்ணிற்கு அவர் அடைந்திருக்கிறார். இதில் 66 கவிதை தொகுப்புகள். அதனால்தான் அவரை கவிஞர் என்று சொல்கிறோம். அவருடைய படைப்புகள் பல்வேறு பரிணாமங்கள், எப்படி ஒரு ஒளிச்சிறுகை ஒரு ஒரு வெள்ளை ஒளியை நாம் ஒரு முக்கோணத்துக்குள் செலுத்தினால் 7 வண்ணங்களாக பிரிகிறதோ, அதுபோல ஒரு சிந்தனையாளன் தன்னுடைய கருத்துக்களை வெறும் ஒரு படைப்புக்குள் மட்டுமே அழைத்துவிட முடியாது, ஒரு விதமான படைப்புக்குள் மட்டுமே அழைத்துவிட முடியாது. ஆகவே அவர் ஒரு கட்டுரையாளராக இருக்கிறார், ஒரு மொழிபெயர்ப்பாளராக இருக்கிறார், கவிதை ஆசிரியராக இருக்கிறார், புதினங்கள் எழுதியிருக்கிறார், கதைகள் எழுதியிருக்கிறார். இப்படி பல்வித படைப்புகளை அவர் கொடுத்திருந்தாலும் அவரை அடையாளப்படுத்துவது என்பவை கவிதைகள். அவருக்கு இதயத்திற்கு இதமானது கவிதைகள். அவர் ஒரு கவிதையை பத்தி சொல்றாரு, கவிஞன் உறங்க போய்விட்டான், கவிஞன் உறங்க போகிறேன் என்று போய்விட்டான், கவிதையை சொல்கிறது நான் விழித்துக் கொண்டிருக்கிறேன் என்று. கவிஞன் உறங்க போய்விட்டான், ஆனால் அவன் எழுதிய கவிதை விழித்துக் கொண்டிருக்கிறது, அதனை தொடர்ந்து படிக்கிற எவரையும் உறங்க விடாமல் செய்து கொண்டிருக்கிறது. அந்த வகையில் கவிதைகளையா படைத்து இந்த தமிழகத்துக்கு அளித்தவர். 66 கவிதை தொகுப்புகளை போட்டிருக்கிறார். சில பேர் கவிதை எழுதுனா மரபு கவிதைனா அதே எழுதுவாங்க, விருத்தம்னா விருத்தமா எழுதிட்டு இருப்பாங்க, புதுக்கவிதைனா புதுக்கவிதையா எழுதுவாங்க. இவர் வெவ்வேறு வடிவங்களில் ஐயா சொன்ன மாதிரி லிமரைக்கு சென்றியு ஹைக்கு பழமொன்றியு என்று அது மட்டுமில்லாமல் வெளிநாட்டு இலக்கியங்களை மொழிபெயர்ப்பது. பாப்லோ நெருடா என்ற உலக புகழ் பெற்ற ஒரு கவிஞருடைய கவிதை, வாழ்த்து வெட்மனை உன் வாசலுக்கு நான் வந்திருக்கிறேன் என்று ஒரு கவிதை, அதாவது ஒரு பயண குறிப்பை கவிதையாகவே ஒரு கவிதை புத்தகத்திலே போட்டவர் ஈரோடு தமிழன்பர்கள். இந்த வகையில் மேலை நாட்டு இலக்கியங்களை தமிழுக்கு மடைமாற்றம் சென்று தமிழக மக்களுடைய அந்த அறிவு தளத்தை ஒரு அடி உயர்த்துவது, ஒரு அங்கலம் உயர்த்துகிற அந்த முயற்சியில் ஈடுபட்டவர் ஈரோடு தமிழன்பர்கள். மேலை நாட்டிலிருந்து நம்ம தொலைக்காட்சியை வாங்கிடுறோம், அங்க இருக்கக்கூடிய அந்த கணினி பெட்டியை வாங்க ஆசைப்படுகிறோம், ஆனால் கவிதைகளை ஏன் வாங்க ஆசைப்பட மாட்டோம்? யார் கொண்டு வந்து கொடுக்குறா அந்த உலகத்துல? இந்த தமிழ்நாட்டில் யார் முயற்சி பண்ணியிருக்கிறா? அந்த வெளிநாட்டினுடைய சிந்தனைகளை இன்னொன்று சொல்ல ஆசைப்படுறேன், பாரதியாருடைய பாஞ்சாலி சபதம் நினைக்கிறேன், அந்த புத்தகத்திற்கு முன்னுரை எழுதிய அறிஞர் அவர் சொன்ன அந்த ரெண்டு வரி எனக்கு மனசுக்குள்ள அப்படியே இருக்கு. அதாவது மிகப்பெரிய புகழ்பெற்ற இந்த மிகப்பெரிய திறமையுடைய இந்த மகாகவி இந்த அற்புதமான பாடல்களை தன் குரலால் அந்த கடற்கரையில் பாடிக்கொண்டு திரிந்த பொழுது
அந்த பாடலை அவனுடைய குரலில் கேட்டவர்கள் இதில் உள்ள ஒவ்வொரு பாடலையும் மாணிக்கங்களாக மதிப்பர் என்று எழுதினார். பாரதியினுடைய பாடல்களை அவன் பாட கேட்டவர்கள் இதில் உள்ள ஒவ்வொரு பாடலையும் மாணிக்கங்களாக மதிப்பர் என்று எழுதியிருந்தார். அது மாதிரி கவிதையை வந்து ஈரோடு தமிழன் என்பையா சொல்ல அவர் சொல்ல கேட்கணும். அவருடைய கவிதையை நான் சொல்லி கேட்கறது இல்லை, நம்ம மரியாதை சொல்லி கேட்கறது இல்லை, அவர் சொல்ல கேட்கணும். அவருடைய ஒரு பேச்சை கேட்பதற்கான ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. ஒரு வரி, அந்த ஒரு வரியை வைத்துக் கொண்டு அவர் பேச ஆரம்பிக்கிற பொழுது அவருடைய பேச்சில் கலீல் ஜிப்ரான் வருகிறான், பாப்லோ நெருடா வருகிறான், ஷேக்ஸ்பியர் வருகிறான், புளூட்டோ வருகிறான். எப்படி உலகத்தில் உள்ள அத்தனை அறிஞர்களும் அந்த ஒரு வரிக்குள் அவர் விளக்கம் சொல்வதற்குள் வருகிறார்கள் என்று நினைக்கிற பொழுது அவருடைய அறிவின் திறன் நம்மை அதிசயிக்க வைக்கிறது. அதனால்தான் சுரதா சொன்னார், தரையன்பர் கேட்டே தேனும் தராவிடில் நம்மை எல்லாம் நுரையன்பர் என்றுரைப்பார், முனிமூக்கில் கோபம் வைப்பார். அரையன்பர் அரைக்கால் அன்பர், அதில் பாதி அன்பர் எல்லாம் இறை அன்பர் என்றே எண்ணி இவர் தமிழ் அன்பர் ஆனார். நல்ல கவி வாணர் இவர், இவர் படித்த பாடல் வான் அமுதம் என்றுரைக்க விரும்பவில்லை, வாய் அமுதமா முத்தம் என்றே சொல்வேன். சுரதா சொல்றாரு தமிழ் அன்பனை பத்தி, வானமுதம் என்றுரைக்க விரும்பவில்லை, வாய் அமுதமா முத்தே என்றே சொல்வேன். வானமுதம் இருக்கா இல்லையா யாருக்கு தெரியும்? அது இருக்கலாம் இல்லாமல் இருக்கலாம், அது உண்மை இல்லை. ஆனால் வாய் அமுதம் முத்தம் என்பது உண்மை. இவருடைய கவிதைகள் ஒரு முத்தம் போல் இனிக்கின்றன. தேன் அமுத பாடல் பல பாட்டி பாடி காட்டி சிந்திக்க செய்து விட்டார் நம்மை எல்லாம். ஏன் இவரை தங்கத்தோணி மீதில், இதைத்தான் ராஜேந்திர பாபாய்யா சொன்னார், ஏன் இவரை தனி தங்க தோணி மீதில் ஏற்றாமல் இருக்கின்றீர் அழைத்து செல்வீர். இவரை ஏன் தனி தங்க தோணல, இவரை மட்டும் தனியா ஒரு ராஜா ராஜா மாதிரி ஏத்தி அவர் தனியா அழைச்சிட்டு போகாம ஏன் இருக்கிறீங்க, உடனே கூட்டி போங்க, அந்த அளவுக்கு திறமை உடையவர் தமிழன்பர் என்பதை அந்த காலத்திலேயே சுரதா அவர்கள் வாக்குமூலம் கொடுத்திருக்கிறார்கள். அப்படி எழுதுறாரு எழுதுறாரு எழுதுறாருன்னு சொன்னமே, அப்படி என்ன எழுதுறாரு? இப்ப நம்ம அங்கத சுவை என்று சொன்னேன், அதுல இருந்தே ஆரம்பம். ராஜேந்திர பாபாய்யா விட்ட இடத்துல இருந்தே ஆரம்பம். அவருடைய எல்லா பாடல்களிலும் ஒரு நகைச்சுவை என்பது இருக்கும், அது ஒரு சிரிப்பை ஊட்டி சிந்திக்க வைப்பதாக இருக்கிறது. பக்தர்கள் கடவுளிடம் வரம் கேட்கிறார்கள், பக்தர்கள் கடவுளிடம் வரம் கேட்கிறார்கள். ஆனால் கடவுள் பக்தர்களிடம் ஒரு கேட்டாராம், என்ன கேட்டாரா தெரியுமா? சொன்னார், பக்தர்களிடம் கடவுள் கேட்ட வரம், அரசியலுக்கு இழுக்காதீர்கள், என்னை அரசியலுக்கு இழுக்காதீர்கள் என்று கேட்கிறார். கடைசியாய் நாத்திகன் கடவுளை தேற்றினான். உண்மையிலே இல்லாமல் இருந்திருக்கலாம் அல்லவா, நீ ஏன் இருக்கிற மாட்டிக்கிட்டு முழிக்கிறியே? கடைசியாய் நாத்திகன் கடவுளை தேற்றினான், இல்லாமல் இருந்திருக்கலாம் அல்லவா. இது ஒரு நகைச்சுவையா யோசிக்க வைக்கிறார். சோதனை அப்படிங்கிற வார்த்தையை போட்டு என்ன எழுதுறாரு பாருங்க, ஒளிபெருக்கு சோதனை முடிந்ததும், ஹலோ மைக் டெக்ஸ் சொல்ற பாத்தீங்களா, ஒளிபெருக்கு சோதனை முடிந்ததும் தொடங்கியது பேச்சாளர் சோதனை. பேச்சாளர் பேச ஆரம்பிச்சு நம்மளை சோதிக்க ஆரம்பிச்சிடுறாரு. வழி அனுப்ப வந்த மனைவி கண்ணீரோடு சொன்னால் பணம் அனுப்ப மறந்துடாதீங்க. இப்படி நகைச்சுவை தெரிவிக்கக்கூடிய பாடல்களை ஹைகூக்களை எழுதி காட்டியவர் ஈரோடு தமிழன்பன். ஆடி கிருத்திகை அரோகரா போட்டு போனால் சென்னிமலை மேல் கேட்கும் பாடல் வசீகரா. பாடுவது அற்பா பதிகம், அன்றாட உணவில் ஆடு கோழி இவைகள் தான் அதிகம். பதிகம் அதிகம் பாடுவது அற்பா பதிகம், அன்றாடம் உணவில் ஆடு கோழி மீன் வகைகள் தான் அதிகம் என்று ஒரு நகைச்சுவை ததும்பக்கூடிய ஒரு வரிகளை எழுதியவர். வெறும் நகைச்சுவையோடு போகிறதா, சிலேடை மடக்கு இதெல்லாம் இருக்கு பாத்தீங்களா, அதை பத்தி ஒரு கவிதை எழுதுறாரு. கிட்டத்தட்ட 33 கவிதை தொகுதிகள், 93 புத்தகங்கள், அதாவது இவ்வளவையும் அரை மணி நேரத்துக்குள்ள அடக்கிறது முடியாது. நான் ஒரு சில விஷயங்களை மட்டும் சொல்லிட்டு போறேன். சொல்லிட்டு அந்த பாடல்களை சொல்லிட்டு ஏன் இவர் மகாகவி என்பதற்கான விளக்கத்தை சொல்லிவிட்டு என்னுடைய உரையை முடித்துக் கொள்வேன். சிலேடை ஒரு எழுத்து எழுதுறாரு, மாதுறவு சரியாக அமையாவிட்டால் மாதுறவு பூண்பதன்றி வழியும் உண்டா? மாதுறவு சரியாக அமையாவிட்டால் மாதுறவு பூண்பதன்றி வழியும் உண்டா? முதலில் மாதுறவுன்னா பெண்ணுடைய உறவு, இரண்டாவது மாதுறவுன்னா மாதுறவு பெரிய துறவு.
மாதுரவு சரியாக அமையாவிட்டால் மாதுரவு பூண்பதன்றி வழியும் உண்டார். மாதருக்கு கொண்டிருக்கும் மாதருக்கு மணவாளன் எடுபடியால். இதுல மாதருக்குன்னு ரெண்டு தடவை எவ்வளவு சுவையா இருக்கு பாருங்க. மாதருக்கு, மாதருக்குன்னு என்ன, பெரிய அகங்காரம். மாதருக்கு கொண்டிருக்கும் மாதருக்கு மணவாளன் எடுபடையார். இதுக்குதான் இவர் உங்க கூட எழுதிப்பாங்கல்ல, அவையார் பத்தாவுக்கு ஏற்ற பரிவிரதை உண்டானால் எத்தாலும் இருக்கலாம், சற்று ஏறுமாறா இருப்பாளெனில் கூறாமல் சன்னியாசம் கொள்கிறது அவையுடைய பாட்டு. அதே மாதிரி இவர் எழுதுறாரு, மாதுரவு சரியாக அமையாவிட்டால் மாதுரவு கொள்வதன்றி வழியும் உண்டா, மாதருக்கு கொண்டிருக்கும் மாதருக்கு மணவாளன் எடுபடியான் என்று எழுதுகிறார். சுவையாக நகைச்சுவை ததும்ப, அதே சமயத்தில் சந்தம் கமழ அருமையாக எழுதுகிறார். இப்படி நகைச்சுவை ததும்ப எழுதுகிற அதே சமயத்தில் மிக மிக ஒரு சீரியஸான பாடல்கள்னு சொல்ற முடியுங்களா, ஒரு கருத்துள்ள பாடல்களை எழுதக்கூடியவர். வாழ்க்கை ஒரு பிருந்தாவனம் மட்டுமல்ல, ஒரு பிரச்சனையும் தான். எனவே கற்பனைகளை சுமக்கும் கண்களோடு மட்டுமல்ல, கைகளில் ஆயுதங்களோடும் புறப்படுவோம் என்று சொல்லுகிறார். இந்த வாழ்க்கை வந்து ஒரு கவிஞர் என்பன் வாழ்க்கையின் அழகை மட்டுமே காட்டுக்கொள்வனா இருக்க கூடாது, அதுள்ள பிரச்சனைகளையும் சொல்பனாக இருக்க வேண்டும். வாழ்க்கை என்பது பிருந்தாவனம் மட்டுமல்ல, ஒரு பிரச்சனையும் தான். எனவே கனவுகளை சுமக்கும் கைகளோடு, கண்களோடு மட்டுமல்ல, கைகளில் ஆயுதங்களோடும் புறப்படுகிறோம் என்று சொல்கிறார். எது தவம், எது தவம் என்பதற்கு அவர் சொல்லுகிற விளக்கம், செய்க தவம், செய்க தவம் நெஞ்சே, தவம் செய்தால் எய்த விரும்பியதை எய்தலாம் வையகத்தில், அன்பு சிறந்த தவம் இல்லை அன்புடையார் இன்புற்று வாழ்வது இயல்பு என்பது பாரதி காட்டக்கூடிய தவம். அன்புதான் உலகத்தில் தவம் என்று பாரதி சொல்கிறார். ஆனால் இவர் என்ன சொல்கிறார், தன்னல மறுப்பே தவமாகும். சரி, ரொம்ப எளிமையா சொல்றார், தன்னல மறுப்பே, நீ செய்கிற செயலில் தன்னலம் அறிந்து போனால் அதுதான் தகம், தவம். எவருக்கும் தருங்குணம் ஒன்றே வரமாகும், தரும் குணம், நீ கொடுக்கக்கூடிய அந்த குணம் அதுதான் வரம், தன்னலம் மறுப்பதே தவமாகும். இவருக்கு தவத்துக்கு கொடுக்குற கூட ஒரு பொருள், ஒரு அர்த்தம், ஒரு குறியீடு, தன்னல மறுப்பே தவமாகும், எவருக்கும் தரும் குணம் ஒன்றே வரமாகும் என்று எழுதுகிறார். தமிழ் உணர்வு, பாரதிதாசனுடைய தமிழ் உணர்வு என்று சொல்லுகிறேன். சச்சிதானந்தம் அவர்கள் ஒரு அருமையான கவிதை எழுதினார், எல்லாரும் பெரிய தெரிஞ்ச கவிதை தான், சாம்போதும் தமிழ் படித்து சாக வேண்டும் என் சாம்பலிலும் தமிழ் மனம். இது வந்து ஈழத்தில் உள்ள சச்சிதானந்தனுடைய கவிதை. சாம்போதும் தமிழ் மனத்து சாக, தமிழ் படித்து சாக வேண்டும் என் சாம்பலிலும் தமிழ் மணந்து வேக வேண்டும், பாடையிலே படுத்தூரை சுற்றும் போதும் பைந்தமிழில் அழும் ஓசை கேட்க வேண்டும், ஓடையிலே என் சாம்பல் ஓடும் போதும் உன் தமிழே சலசலத்து ஓட வேண்டும் என்று, சாம்பல் அந்த ஓடையில் கலைக்கப்பட்டு போடுக்கும் போது சலசலத்து தமிழ் ஓட வேண்டும் என்று சச்சிதானந்தன் பாடுகிறான். அதே வகையில் அந்த தமிழ் உணர்வோடு, அதையும் மிஞ்சுகிற தமிழ் உணர்வோடு ஈரோடு தமிழன்பன் என்ன குறிக்கிறார் என்று சொன்னால், சடலத்தை கைப்பற்றி என் சரித்திரத்தின் கடைசி பக்கத்தை நெருப்பு சுட சுட எழுதும் போது, என்னுடைய சடலத்தை கைப்பற்றி என் சரித்திரத்தின் கடைசி பக்கத்தை நெருப்பு சுட சுட எழுதும் போது அதை படித்தபடி நான் முடிவதற்குள், அப்ப கூட படிக்கிறாரோ அந்த கடைசி பக்கத்தை நான் படித்தபடி முடிவதற்குள் இரு சொட்டு தமிழ் தேன் துளிகள் என் செவியில் விழ வேண்டும் என்று எழுதுகிறார். இது அவருடைய கவிதையில் அவள் எழுதுக்குவாரி, இரு சொட்டு தமிழ் தேன் துளிகள் என்னுடைய கடைசி அந்த கணத்தில் என் செவியில் வந்து விழ வேண்டும் என்று சொல்லுகிற பொழுது அவருடைய தமிழ் உணர்வு என்பது அங்கே தலைதூக்கி நிற்கிறது. ஒரு கவி எப்படி மகாகவியாக மாறுகிறான் என்று சொன்னால், தன் முன்னால் உள்ள பிரச்சனைகளை பேசுகிற பொழுது, நான் முன்னால் சொன்ன அந்த அங்கத கவிதைகள் எல்லாம் அரசியலை குறித்த கவிதைகள், அரசியலுடைய அந்த பிரச்சனையை குறித்த கவிதைகள், அங்கலாய்ப்பை அவருடைய அந்த ஆதங்கத்தை குறித்த கவிதைகள், தமிழ் உணர்வை சொன்னேன். ஈழம் ஒரு மிகப்பெரிய சிக்கலை சந்தித்தது, மக்கள் கொத்து கொத்தாக மடிந்து போய் கொண்டிருக்கிறார்கள், அதை குறித்து யாரும் பேசுவதற்கு மறுக்கிறார்கள், பயப்படுகிறார்கள். அந்த சமயத்தில் தன்னுடைய தமிழ் உணர்வை பதிவு செய்கிற விதமாக ஈரோடு தமிழ் என்பவர்கள் என் அருமை ஈழமே, என் அருமை ஈழமே என்ற ஒரு புத்தகத்தை எழுதினார். அந்த புத்தகத்தில் அவர் எழுதினார், ஈழத்தில் ஈழத்தில் காலையில் தாமரை மலர்வதில்லை, ஈழத்தில் காலையில் தாமரை மலர்வதில்லை, மாலையில் அல்லிகள் மலர்வதில்லை, மாறாக
ஐயா கேக்குதா? மறைஞ்சிருச்சு. ஈழத்தில் காலையில் தாமரை மலர்வதில்லை, மாலையில் அல்லிகள் மலர்வதில்லை, நாள்களை சிங்கள குருவிகளின் அழகுகள் திறக்கின்றன மூடுகின்றன, அவற்றின் இறுக்கமான இரும்பு நகைப்பிடிகள் நேரங்களை நிரப்புகின்றன தமிழ் பிணங்களை கொண்டு. அதாவது ஒரு பூவை வந்து குருவியினுடைய அழகு கொத்தி திறந்தால் அது எப்படி இருக்கும்? ரத்தம் வடியாதா? ஒரு பூ, அந்த பூ மலர்வது என்பது இயல்பாக இருக்க வேண்டும். ஒரு அல்லி தாமரை சூரியனை கண்டு இயல்பாக மலர வேண்டும். தூரத்தில் இருக்க சூரியனை கண்டு இயல்பாக மலர வேண்டும். அல்லி தூரத்தில் இருக்க சந்திரனை கண்டு இயல்பாக மலர வேண்டும். ஆனால் ஒரு குருவி வந்து தன்னுடைய இதழ்களால் அது அழகுகளால் கொத்தி கொத்தி அந்த பூவை மலர வைத்தால், அதனை விரிய வைத்தால் எப்படி ஒரு வேதனை தரக்கூடியதாக இருக்குமோ அப்படித்தான் அந்த நாட்டில் உள்ள ஒவ்வொரு நாள்களும் திறக்கப்படுகின்றன என்பதை எப்படி கற்பனை செய்கிறார் பாருங்க. அதே தமிழ் மொழி பதைக்கிறது. தமிழ் இயல், தமிழ் இசை, தமிழ் நாடகம் எல்லாமே போராடும் தமிழன் கைகளில் ஆயுதங்களாக துடிக்கின்றன என்று எழுதுகிறார். அதாவது நான் சொல்ல வர்றது என்னன்னா, கண் முன்னால் ஒரு பிரச்சனை நிகழ்கிற பொழுது, ஒரு மாபெரும் ஒரு துரோகம் செய்யப்படுகிற பொழுது, அதனை கண்டு பயந்து போகாமல் என் அருமை ஈழமே என்கிற அளவில் அவர் எழுதுகிறார். மக்களுக்கு வீரராக அங்கே மலர்ந்திருக்கிறார். ஈரோடு தமிழன் பெண் தொழிலாளியை குறித்து ஒரு பாட்டு பாடுகிறார். இந்த நாட்டில் தொழிலாளி உயர்வது எல்லாம் எல்லாம் முடிந்து நாலு பேர் தூக்கும் போதுதான் என்று எழுதுகிறார். தொழிலாளி எப்ப அவன் உயர்வான் என்று சொல்லுகிறீர்களே, எப்ப உயர்வான் என்றால் எல்லாம் முடிந்து நாலு பேர் அவனை தூக்கும் போதுதான் அவன் உயர்கிறான். அப்போது மட்டும் அவனுக்கு தோல் கொடுக்க ஆட்கள் உண்டு என்று பதைக்கிறான். உயர் சாதியான் வீட்டில் ஒரு குழந்தை பிறந்தால் உச்ச நீதிமன்றத்தில் ஒரு நாற்காலி துளைத்து வைக்கப்படுகிறது. அவர் எப்படி சிந்திக்கிறார் பாருங்க. உயர் சாதிக்காரன் வீட்டில் ஒரு குழந்தை பிறந்தால் உச்ச நீதிமன்றத்தில் ஒரு நாற்காலி துடைக்கப்படுகிறது. ஒடுக்கப்பட்டவன் வீட்டில் ஒரு குழந்தை பிறந்தால் அந்த தாயின் கனவில் புதிதாய் ஒரு கழிப்பறை திறக்கப்படுகிறது என்று சொல்கிறார். ஒடுக்கப்பட்டவன் வீட்டில் ஒரு குழந்தை பிறந்தால் ஒரு தாய் அந்த தாயினுடைய கனவில் புதிதாய் ஒரு கழிப்பறை. அந்த தாய் கூட அந்த கழிப்பறையைத்தான் சிந்திக்கிறான். அந்த அளவுக்கு இந்த சமூகம் அவர்களுடைய சிந்தனையை மட்டுப்படுத்தி வைத்திருக்கிறது, ஒரு அழுத்தி வைத்திருக்கிறது. இந்த நாட்டின் மிகப்பெரிய சாதனைகள் எல்லாம் மாறியது என்ன, தாய் தான் தன்னுடைய தாயினுடைய அந்த எண்ணம், அந்த கனவு, அந்த கற்பனை என்பது விழா விஸ்வரூபம் எடுத்திருக்கையில் தன்னுடைய படைப்புகள் தன்னுடைய குழந்தையை பெரிய ஆளாக மாற்றுவார். இங்கே எடுத்துக்காட்டு சிவாஜி, மாவீரன் சிவாஜி சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி அந்த தாயினுடைய கனவுல கூட ஒரு கழிப்பறை தான் தோன்றுகிறது என்று சொன்னால், இந்த நாட்டில் அந்த சமூகம் அந்த பெண்களுடைய கனவில், அந்த மாவீருடைய கனவில், ஒடுக்கப்படுகளுடைய மனங்களில் எவ்வித மாற்றத்தை செய்து வைத்திருக்கிறது, எவ்வளவு பெரிய பாரம் அவர்கள் உடந்திருக்கிறது. அவர்கள் அந்த கழிப்பறையை தாண்டி சிந்திக்க முடியவில்லை, அந்த அளவுக்கு இந்த சமூகம் இருக்கிறது என்ற ஒரு சிந்தனையை நமக்கு வளர்க்கிற வகையில் அந்த மாதிரி எழுதினார் அவர். அதே சமயத்துல இயற்கையை குறித்து அவர் சிந்திக்கிற பொழுது ஒரு உயிர் நம்பிக்கை தருகிற மாதிரி, விடிய போகிறது, இதுவரைக்கும் இருந்த கல்லிருள் பாறை பொடிந்து தூளாய் முடிய போகிறது. இருட்டை வந்து எப்படி யோசிக்கிறாங்க, கல்லிருள் பாறையா, ஒரு பாறை பொடிந்து தூளாய் முடிய போகிறது, விடிய போகிறது. அதே போலதான் இந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பிரச்சனைகளும், காலகாலமாக நாம் கடந்து வந்திருக்கக்கூடிய அத்தனை வழி தரக்கூடிய விஷயங்களும் பொடிந்து தூளாய் முடிய போகிறது என்கிற ஒரு நம்பிக்கை கொடுக்கிற வகையாக அவருடைய பாடல்கள் நமக்கு பல்வேறு சிந்தனைகளை நமக்கு கொடுத்து வருகின்றன. ஈரோடு தமிழன்புடைய இந்த பரிமாணம் என்று சொல்லுகிற பொழுது, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி மரபு பாடல்கள் எழுதினார், புதுப்பாடல்கள் எழுதினார், புதுக்கவிதைகள் எழுதினார், பல்வேறு வடிவங்களை கொண்டு வந்து பூத்தினார், அதில் வெற்றி பெற்றார். அவருடைய மிக மிக சிறந்த படைப்புகளாக நான் பார்ப்பது என்பது உலக கவிதைகளை இந்த தமிழ் உலகத்தில் அறிமுகப்படுத்தினார். பாப்லோ நெரிடா அவருடைய புக் ஆஃப் கொஸ்டின்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த புத்தகத்தை அடிப்படையாக கொண்டு கணாக்கானும் வினாக்கள் என்கிற தலைப்பிலே தன்னுடைய கவிதை நூலை வெளியிட்டார். கேள்விகளின் மூலமாக சிந்தனையை மலர்த்துவது. ஒரு இடத்துல கேட்கிறாரு, உலகத்தில் உள்ள எல்லா நதிகளுமே இனிப்பாக இருக்கின்றன, பிறகு ஏன் கடல் உப்பாக இருக்கிறது கேட்கிறாரு.
உலகத்தில் உள்ள எல்லா நதிகளுமே இனிப்பாக இருக்கின்றால் ஏன் கடல் உப்பாக இருக்கிறது? இந்த நதிகள்லாம் போய் சேர்த்தானே கடல் வருது, அது ஏன் உப்பாக இருக்கிறது? இது ஒரு கேள்வி. சின்னிய, இந்த உலகம் சுற்றி கொண்டே இருக்கிற உலகம் தன்னுடைய சுற்றலை முடித்து ஒரு நாள் கிரீச்சி என்று நிற்கும் பொழுது அந்த கணத்தில் நமக்கு பகலாக இருக்குமா இரவாக இருக்குமா? இது ஒரு கேள்வி. எங்க யோசிக்கிறாரு பாருங்க, நம்ம நாளைக்கு இன்னைக்கு நைட்டு நம்ம என்ன யோசிப்போம்னா, இன்னைக்கு ரைட் என்ன டிஃபன் அதான் யோசிப்போம், அதை தவிர எதுவும் யோசிக்க மாட்டோம். டிஃபனுக்கு என்ன, குருமாவா சட்னியா? ஒரு கவிஞனுடைய சிந்தனை, இந்த உலகம் தன்னுடைய கடைசி சுற்றை முடித்து கிரீச் என்று நிற்கும் பொழுது அப்பொழுது நமக்கு இரவாக இருக்குமா பகலாக இருக்குமா? நம்ம இன்னும் அடுத்த வருஷம் இருக்குமா தெரியாது, அதுக்குள்ள எத்தனை கொரோனா வருமோ தெரியல. ஆனால் ஒரு கவிஞன் எந்த அளவு சிந்திக்கிறான் என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டாக இதை சொல்லுகிறேன். இப்படி புது புது சிந்தனைகள், புது புது உத்திகள், புது புது கவிதைகள், புது புது முயற்சிகள் அத்தனையும் செய்தவர் ஈரோடு தமிழன்பன். அதனால்தான் 96 படைப்புகள், அவருடைய படைப்புகள்ல 22 திறனாய்வுகள் வந்திருக்கின்றன, 13 கவிதை தொகுதிகள் வந்திருக்கின்றன. இதெல்லாம் அவங்க மத்தவங்க போட்டது, அவர் போட்டது 96. இப்ப எப்படி வள்ளுவத்துக்கு வந்து எத்தனை பேர் உரை எழுதுறாங்க, அந்த மாதிரி திருக்குறளுக்கு எத்தனை பேர் உலக எழுதுறாங்க, அது மாதிரி வள்ளுவம் சொல்றப்போ தான் அந்த வணக்கம் வள்ளுவங்கிறது வருது. அம்மா சொன்னாங்க, அந்த வணக்கம் வள்ளுவ அப்படிங்கிற அந்த புத்தகம் சாகித்ய அகாடமியோட பரிசு பெற்றது. அந்த வள்ளுவத்தை, அதை என்ன சொல்ல வரேன்னா, வள்ளுவத்தை அத பழமையை கை கொண்டு, பழமையினுடைய பழமையில் கால் ஊன்றி, பழமைதான் அவருக்கு ஆணிவேறு, பழமையில காலை ஊன்றி கொண்டு தன்னுடைய கரங்களால் புதுமை என்கிற வானவெளியில் தன்னுடைய விஸ்வரூபம் எடுத்து நிற்கிறார் ஈரோடு தமிழன். பல்வேறு முயற்சிகள், அதனாலதான் அவர் மகாகவி என்று எல்லோரும் அழைக்கிறார்கள். நம்ம வந்து சொல்றதுக்கு என்ன தயங்குறோம், மகாகவி அப்படிங்கிறது ஐயா சொன்னார் புதுமையான தலைப்பு, இது நமக்கு புதுமையாக இருப்பது என்பதுதான் நமக்கு ஒரு வியப்பு மட்டுமல்ல ஒரு வேதனையும் தரக்கூடிய விஷயம். ஈரோடு தமிழன்பன் அவர்களை மகாகவி என்று வெளிநாட்டுக்காரர்கள் ஒத்துக்கொண்டு விட்டார்கள், அயல் நாட்டுக்காரர்கள் முன்னாடியே அழைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அவருடைய 96 படைப்புகளையும் பார்த்து மகாகவி என்று ஒத்துக்கொண்டு விட்டார்கள். ஒரு தடவை பாரதியாருடைய மனைவியை வந்து கேட்டாங்களாம், கேட்கும் போது நீங்க பாரதியார் உங்க அவ்வளவு பெரிய மகாகவிக்கு மனைவியா இருந்தது நீங்க எப்படி நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது அவங்க சொன்னாங்களாம், மகாகவியினுடைய மனைவின் இப்பதான் சொல்றீங்க, அவர் உயிரோட இருக்கும்போது என்ன எல்லாம் பைத்தியக்கார மனைவி தான் சொன்னாங்க அப்படின்னு அவங்க சொன்னாங்க. ஒரு மனிதன் உயிரோடு இருக்கும் பொழுது அவனை மதிப்பவனாக யாரும் இல்லை, அவனுடைய திறமையை உள்வாங்குபவராக இந்த உலகம் இல்லை, அவரை ஒரு சாதாரண மனிதர்களாகத்தான் நாம் மதித்து கொண்டிருக்கிறோம், பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆனால் ஈரோடு தமிழனுடைய இத்தனை பெரிய படைப்புகள், 96 படைப்புகள் யாரால எழுத முடியும்? இந்த 96 படைப்புகளும் ஒரே இடத்துல இல்லை, ஒரே தளத்துல கிடையாது, வெவ்வேறு தளத்துல. நான் சொன்ன மாதிரி மரபு, புது கவிதை, ஹைக்கு, சென்றியு, பழமொன்றியு, இப்படி பல்வேறு தளங்களில், பல்வேறு வடிவங்களில், பல்வேறு உத்திகளில் தமிழ் உணர்வு, தேசிய உணர்வு, பொது உடைமை கருத்து, மெய்யியல், எதிர்கால இந்தியாவிற்கு எதிர்கால சமுதாயம், நான் சொல்ற மாதிரி என்னைக்கோ முடிய போற உலகம் வந்து என்னைக்கு போய் என்னைக்கு நிற்கும், எப்படி நிற்கும், பகலா இரவா என்று அந்த அளவுக்கு அவர் சிந்திக்கிறாரோட கவிதைகளில் அத்தனையும் பதிவாகி இருக்கின்றன. அந்த அளவுக்கு சிந்திக்கக்கூடிய ஒரு பிரிய கவிஞனை மகாகவிஞன் என்று சொல்வதில் என்ன தவறு இருக்க முடியும்? தந்தை பெரியாரிடமிருந்து பகுத்தறிவுவாதம், மார்க்சிடமிருந்து பொது உடைமை தத்துவம், பாரதியிடமிருந்து தேசியத்துவம், பாப்லோ நெருடாவிலிருந்து சர்வதேசியம், தாகூரிடமிருந்து இயற்கை வளம், இயற்கைவாதம், வால்ட் விட்மனிடமிருந்து யாப்பு புதுமை, பாஷோவிடமிருந்து சொட்செட்டு, நம் சித்தர்களிடமிருந்து சித்தர்களிடமிருந்தும் ஜென்களிடமிருந்தும் மெய்யியல், தமிழ் மரபிலிருந்து யாப்பியல், இவை அனைத்தையும் பெற்றுக்கொண்டு தான் பிறந்த சென்னிமலையின் தரி யோசைகளில் இருந்து அந்த சந்தத்தை கைப்பிடித்துக் கொண்டு தனக்கென ஒரு தனிப்பாதையை அடைத்துக் கொண்டு ராஜபாட்டை ராஜபவனி வந்திருக்கக்கூடிய இந்த மாபெரும் கவிஞராக ஈரோடு தமிழன்பன் முன்னால் இருக்கிறார். ஒரு நதி எப்பொழுது மகாநதியாக மாறுகிறது? ஒரு கவிஞன் எப்படி ஒரு நதி எப்படி மகாநதியாக மாறுகிறதோ, பல்வேறு கிளைநதிகள் ஒன்று சேர்ந்து பல்வேறு குணமுடைய அந்த நீரை, அந்த பல்வேறு நிலங்களில் இருந்து பலவிதமான அந்த நீர் வளத்தையும் அந்த நீர் மனத்தையும் அந்த நிலத்தினுடைய அந்த பண்புகளையும் கைக்கொண்டு பல்வேறு நதிகள் ஒரு இடத்தில் சென்று மகாநதியாக மாறுவது போல, பல்வேறு விதமான வடிவங்களில் புதுவிதமாக சிந்தித்து புது விதமான வடிவங்களில் புது விதமான கற்பனைகளை தன் பிறந்த நாடு ஒரு இடத்துல சொல்றாரு, சர்வதேச பார்வை உடைய நான் சத்தியமாக இந்தியன்,
நிச்சயமாக இந்தியன், சர்வதேச பார்வை உடைய நான் நிச்சயமாக இந்தியன், அதை விட சத்தியமாக தமிழன். என் தமிழ் உணர்வை சோதித்தால் நான் இந்தியனாக இருப்பதை குறித்து சிந்திக்க வேண்டி வரும் எழுதுகிறார். அவருடைய வேர் எங்கிருக்கிறது, அவருடைய விழுது எங்கு விழுகிறது, அவருடைய பார்வை எங்கு விசாலமாக இருக்கிறது என்பதை பாருங்கள். ஒரு சர்வதேச பாதையாக பார்வையோடு பல்வேறு யுத்திகளை பயன்படுத்தி தான் பிறந்த மண் வாழ, மக்கள் வாழ, மண் வளம் பெற, நாடு செழிக்க, சர்வதேச முழுமையும் நன்றாக இருக்க சிந்திக்கிற, தொடர்ந்து சிந்திக்கிற, 96 படைப்புகளை கொடுத்து இன்னும் சிந்தித்துக் கொண்டிருக்கிற, உலகத்தில் உள்ள அத்தனை கருத்துக்களையும் கொண்டு வந்து தன் மக்களுக்கு கொடுத்து விட வேண்டும். எப்படி ஒரு இந்த உணவு சாப்பிட்றது வேற, சத்துணவு சாப்பிட்றது வேற. எல்லா ஊட்டச்சத்தையும் கொடுக்கணும்ல. ஒரு சாப்பாடு சாப்பிட்டோம்னா, பழம் சாப்பிட்டோம்னா அதுல ஆரஞ்சு இருக்கணும், ஆப்பிள் இருக்கணும், முட்டை இருக்கணும், பால் இருக்கணும் அப்படின்னு உணவு. அந்த மாதிரி வெளிநாட்டில் உள்ள எல்லா கருத்துக்களையும், மெய்யியல், பொது உடைமை தத்துவம், யாப்பு, இயற்கை தத்துவம், அத்தனையும் கொண்டு வந்து தன் குழந்தைகளுக்கு கொடுக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிற ஒரு அருமையான தாயைப் போல, ஒரு பாசமுடைய தாயைப் போல, தமிழ் மக்களுக்கு பல்வேறு கருத்துக்களை தொடர்ந்து தன் படைப்புகளால். அவர் ஏன் வந்து புதுமையை எடுத்துக்கிறார், புது கவிதை எடுத்துக்கிறாருன்னா எல்லாருக்கும் புரியணுங்கிறதுக்காக. ஏன் இன்னைக்கு அயல் நாட்டு அறிஞர்கள் தமிழர் அவரை கொண்டாடுகிறார்கள், அவர் மரபிலே நின்றிருந்தா பல பேருக்கு புரியாம போயிருந்திருக்கும். புதுமையாக எழுதுவதால், புதுக்கவிதைகள் எழுதுவதால் எல்லோரையும் அவர் சென்று அடைகிறார். ஆகவே கவிஞர் கண்ணா சொன்னார், முன் தோன்றும் காலம் இவர் காலமாகும் கண்ணதாசனுடைய சத்திய வரிகள். ஈரோடு தமிழ்மொழியை குறித்து கண்ணதாசன் எழுதுகிற பொழுது அவருடைய கவிதையில் முன் தோன்றும் காலம் இவர் காலமாகும் அப்படின்னு ஈரோடு தமிழ்மொழி எழுதியிருக்கார். அப்படி இது வரக்கூடிய காரியம் என்று இருக்கக்கூடிய காரியம் எப்படி காலம் எப்படி இருந்தாலும் இது வரக்கூடிய காலம் ஈரோடு தமிழன் ஐயா அவர்களை மகாகவி என்று நிச்சயமாக ஏற்றும். எப்படி பல நதிகள் சேர்ந்து ஒரு மகாநதி உருவாகிறதோ, அப்படி பலவிதமான சிந்தனைகளில் பலவிதமான தளங்களில் செயல்பட்டு மக்களுக்கு பல்வேறு படைப்புகளை வழங்கக்கூடிய கவிஞராக மகாகவியும் அவர் இருக்கிறார். ஆகவேதான் அவர் மகாகவி என்று எல்லோராலும் பாராட்டப்படுகிறார். இது ஞான வடிவேல் சொல்வதல்ல, சிவத்தம்பி சொல்லியிருக்கிறார், கோவை ஞானி அவர்கள் சொல்லியிருக்கிறார், பல்வேறு அறிஞர்கள் செந்தில்நாதன் அவர்கள் சொல்லியிருக்கிறார். இப்படி பல்வேறு அறிஞர்கள் அவரை மகாகவிகள் என்று முன்னாடியே முன்பை ஏற்றுக்கொண்டு விட்டார்கள். அந்த வகையில் ஒரு அற்புதமான கவிஞருடைய அவருடைய ஆளுமையை, ஒரு ஓவியத்தை முழுமையாக வரைவது என்பது வேறு, ஒரு கோட்டோவியமாக தீட்டுவது என்பது வேறு. ஒரு கோட்டோவியம் போல் ஒரு தீட்டுவது காட்டுவதற்கான முயற்சி தான் நான் மேற்கொண்டேன். அந்த வகையில் அவரை குறித்து பேசுவதற்கு எனக்கு வாய்ப்பளித்த அன்புக்குரிய ஐயா திருவேப அவர்களுக்கு நன்றி சொல்லி இதுவரை என்னுடைய உரையை கேட்ட உங்கள் அனைவரையும் மீண்டும் ஒருமுறை வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஞான வடிவேல் உரை குறித்து திருவை பாபு அவர்கள் கருத்துரையாற்றுவார். பேசலாங்களா? பேசுங்க. அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் மிக ஒரு 5 மணித்துளிகளில் என்னுடைய கருத்துரையை முடித்து விடுகிறேன். நான் வந்து நம்மளுடைய ஞான வடிவேல் அவர்கள் ஈரோடு தமிழன்பனை பற்றி அவர் ஆற்றிய உரை என்பது மிகப்பெரும், ஒரு மகாநதி ஓடிக்கொண்டிருந்தால் எப்படி இருக்குமோ அதே போல மிக அற்புதமாக அவர் உரையாற்றினார்கள். நான் வந்து ஈரோடு தமிழன்பனுடைய கவிதைகளை நான் சுட்டிக்காட்டப் போவதில்லை. என்னுடைய பணி என்பது எப்படி கட்டப்பட்டிருக்கிறது இந்த நிகழ்வு என்பதுதான். ஏனென்றால் ஒருவர் பேசிவிட்ட பிறகு மறுபடியும் அதை பேசுவது என்பது தலைமை பேசலாம், நான் பேசக்கூடாது, நானே அதை செய்துவிட்டு நானே அதை பேசக்கூடாது என்பதற்காக ஒரு சில கருத்துக்களை மாத்திரம் சொல்லுகிறேன். இந்த நிகழ்வை கட்டமைக்கின்ற பொழுது நான் என்னுடைய கவிஞர் ராஜேந்திர பாபு அவரிடத்திலே பேசுகின்ற பொழுது, படைப்பாளியை நாம் பாராட்ட வேண்டும் என்று சொன்னேன். இது நல்ல சரியான உத்தி தான், எதனால் அப்படி என்று கேட்டார். இல்லை, புதுமை பித்தனுடைய கனவு என்ன என்று தெரியுமா? வாழுகின்ற பொழுது கவிஞனை யாரும் பாராட்டுவதில்லை, அவனுக்கு பிறகு அவனுக்கு அந்த பாராட்டை எதற்கு வேணும் என்று புதுமை பித்தன் அங்கலாய்த்து கொண்டார். இதுதான் வந்து இன்றைய சமூகத்தினுடைய நடைமுறை. ஆனால் நாம் வாழுகின்ற நல்ல கவிஞர்கள் படைப்பாளிகளை நாம் வந்து பேசுகின்ற பொழுது அந்த படைப்பினுடைய தன்மை இன்னொரு படைப்பாளனை உருவாக்கும் என்பதற்காகத்தான் அந்த படைப்பாளியை நாம் பாராட்டுகிறோம். அதனுடைய மிகப்பெரிய குறியீடாகத்தான் முதலிலே நம்ம ஐயா மகாகவி ஈரோடு தமிழன்பன் அவர்களை நாங்கள் பாராட்டுகிறோம். நான் அவரிடத்திலே நான் எந்தவித ஒப்புதலும் கேட்கவில்லை. ஏனென்றால் எனக்கு தெரியும் அவர் மறுத்து விடுவார். ஐயா நீங்க வேற ஒரு கவிஞரை பேசுங்க, வேற ஒரு இடத்துல பேசுவீங்க அப்படின்னு அவருடைய பரந்த மனப்பான்மை எனக்கு தெரியும்.
ஆகவே இதை போட்டுவிட்டு கடைசி நேரத்திலே அவருக்கு சொல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த ஒரு இதை செய்தேன். ஐயா அவர்கள் கோபித்துக் கொள்ள வேண்டாம். இது ஒரு முன்னுதாரணமாக உங்களை போன்ற மிக பெரும் மாகவிங்களை பேசுவதற்கு நம்ம ஞானவடிவேல் அவர்கள் வந்து அவருக்கு ஒரு உரை இருக்கிறது என்று சொல்லிக்கொண்டே இருந்தேன். அப்பொழுது அவர் சொன்னார், ஈரோடு தந்த பெரியார் என்று பேசட்டுமா என்றார். இல்ல, ஈரோடு தந்த பெரியார் என்றால் ஒரு கோணத்திலே இருக்கும், ஈரோடு தந்த மகாகவி என்றால் பெரியாரும் அதை உள்ளடக்கி விடுவார் என்று நான் சொன்னேன். ஆகவே அவருடைய உரை எப்படி இருக்குது என்பதை நீங்கள் எல்லாம் கேட்டிருக்கிறீர்கள். அதுவும் மிகப்பெரிய பேராசிரியர் ராமகுருநாதன் அவர்கள் முன்னிலையில் அவர் உரையாற்றிருக்கிறார். ராஜேந்திர பாபு அவர்கள், நம்ம கவிஞர் வேண்மாள் அவர்களுடைய முன்னிலையில் மிக அற்புதமான அம்மாவுடைய நிகழ்ச்சி தொகுப்பு. அவர்களை நான் அழைத்த காரணமே என்னவென்று சொன்னால், நீங்கள் இதை போன்று செய்து தர வேண்டும் என்று கண்டிப்பாக செய்து தருகிறேன் என்று சொன்னார். அப்படி என்றால் இந்த ஒரு நிகழ்ச்சியோடு அவர் நிப்பாட்டி விடுவாரா என்று எனக்கு ஒரு பயமாக இருக்கிறது. அவர் தொடர்ந்து எங்களுக்கு நாங்கள் அழைக்கின்ற போதெல்லாம் அவர்கள் செய்து தர வேண்டும் என்பதை நான் இங்கே சொல்கின்றேன். பல்வேறு உதாரணங்கள் எனக்கு வந்து அவருடைய கவிதை ஒரு புறமாக இருந்தாலும், ஈரோடு தமிழனுடைய ஆளுமையை மிக சரியாக நம்மளுடைய ஞானவடிவேல் அவர்கள் பேசியிருக்கிறார்கள். கொடுத்த நேரம் 30 நிமிடம், 35-40 நிமிடம் எடுத்திருக்கிறார். 45 நிமிடத்தில் ஒரு வார்த்தை கூட நாம் எடுத்து விட முடியாது. அப்படவே அழகாக அவர் எதை சொல்ல வேண்டுமோ, எதை காட்ட வேண்டுமோ அதை காட்டியிருக்கிறார். அப்போ நாங்க வந்து இதை வந்து ஒரு ஃபர்ஸ்ட் படைப்பாளிகளுக்கு பாராட்டு ஒண்ணு முதல்ல நம்ம ஐயா ஈரோடு தமிழன்மன் அவர்களை வச்சிருக்கிறோம். அடுத்த மாதம் வந்து புலவர் நன்னன் அவர்களை பற்றி செய்ய போகிறோம். இப்படி ஒவ்வொரு கல்கியை பற்றி, அப்புறம் இன்னொரு வாழும் கவிஞர்களை பற்றி, இப்படி அவருடைய படைப்புகள் போய்கொண்டே இருக்குது. நம்மளுடைய ஐயா பேராசிரியர் ராமகுருநாதன் ஐயாருடைய அவர்களையும் பாராட்ட போகிறோம். அவரிடத்துல நாங்கள் இனி கேட்கப் போவதில்லை. இதுதான், இதையே அவர்களை எடுத்துக்கொள்ளலாம். அவர்களுடைய ஒரு படைப்பு திறனை நாங்கள் அதை செய்ய வேண்டும், அவர்களை பற்றி பேச வேண்டும் என்று நாங்கள் நம்ம ராஜேந்திர பாபு ஐயா விட்டு சொல்லுகின்ற பொழுது செய்யலாம், இது நல்ல யுக்தியாக இருக்குது, இதை ஒரு ஆல்பமாக நம்ம செய்ய வேண்டும். ஏனென்றால் வருகிறார்கள், பேசுகிறார்கள், பாராட்டுகிறார்கள், ஆனால் இது வந்து இதற்கான எந்தவித ஒரு பதிவும் இல்லை. காணொளி என்பது ஒரு பதிவாக இருக்கிறது. அவர்களுக்கே நாம் திருப்பி வைத்தா கூட அவர்கள் ஒரு வீட்டிலே அதை ஆல்பமாக வைத்திருப்பார்கள். ஆகவே இதை நாம் செய்ய வேண்டும் என்ற அடிப்படையிலே சொன்ன உடனே நல்ல காரியம், இதை உடனே நாம் நடத்திவிட வேண்டும் என்று. அதே மாதிரி அப்போ வந்து ஒரு கவியரங்கம் வச்சிருவோம். ஒரு சிறந்த ஒரு மகாகவி, ஆனால் அந்த மகாகவி என்கிற பட்டத்தை கொடுத்தவர் யார் என்றால் தோழர் நல்லக்கண்ணன் அவர்களுடைய திருக்கரத்தால் வாங்கியிருக்கிறார். எப்பேற்பட்ட ஒரு மனிதர், அவருடைய கவிதையே தோழர் நல்லக்கண்ணன் அவர்கள் மனப்பாடமாக சொல்கிறார் என்று சொன்னால் அந்த கவிதையினுடைய ஆழம் எப்படி இருக்கும்? ஒரு 95 வயது இருக்கின்ற ஒரு புதுவுடைமை சிந்தனையாளர் யாராக இருக்கட்டும், 95 வயது வந்தவுடனே அதற்குரிய நினைவு சக்தி என்பது கொஞ்சம் கம்மியாகி விடும். ஆனால் இவருடைய கவிதை அவருக்குள்ளே வருகிறது என்றால் அதுதான் இவருடைய படைப்பினுடைய தன்மை. இப்படிப்பட்ட ஒரு மனிதர்களுடைய சிந்தனையிலும் ஏறி இருக்கிறது என்று சொன்னால் அதுதான் இவருடைய படைப்பினுடைய ஆளுமை என்பதை நாம் இந்த நேரத்திலே சொல்லி கொண்டு கவியரங்கமாக நாம் வைத்து விடலாம். ஏனென்றால் அதுல வந்து நம்ம ஐயாவுடைய படைப்புகளை வந்து இந்த அவருடைய எழுதுகோளினுடைய தாக்கம் எப்படி இருக்கிறது என்பதை கவிஞர்கள் உணர்ந்து பாராட்டும் என்பதற்காகத்தான் கவியரங்கம் ஈரோடு மகாகவியின் எழுத்தாணி என்கின்ற நம்ம ஐயா கவிஞர் சொன்ன பாரதி அவர்களை அழைத்தோம். அவரும் ஒத்துக்கொண்டு விட்டார்கள். ஆகவே கவிஞர்களும் இங்கே வருகை செய்திருக்கிறார்கள். இந்த படைப்பாளியை பாராட்டுவது என்பது இது ஒரு தொடர் நிகழ்ச்சி. எல்லார் யார் யாரெல்லாம் படைக்கின்றார்களோ அவர்களுக்கெல்லாம் இந்த பாராட்டு என்பது நிச்சயமாக போய் சேரும் என்கின்ற ஒரு விதத்தில் ஐயா ஈரோடு தமிழன்மனை பற்றி ஒரே ஒரு சிறு கவிதை மட்டும் நான் பாடிவிட்டு முடித்து விடுகிறேன். தமிழ் பண்பாட்டை இலக்கண வழியிலும் புதுமை படைக்கும் வாழும் தொல்காப்பியர் ஈரோடு தமிழன்பன். வானம்பாடியாய் கானம் பாடும் கருத்து பெட்டகம் சாகாபரம் பெற்ற படைப்புகள் படைக்கும் படைப்பாளன் என்றுமே தோற்பதில்லை என்று சொல்லி ஐயா அவர்களை வணங்கி, ஐயா அவர்களை இங்கே வருகை தந்திருக்கிறார்கள். ஆகவே ஞான வடிவேல் அவர்கள் ஐயா வந்திருக்கிறார்களா என்று கேட்டார். ஐயா அவர்கள் அனைத்தும் கேட்டிருக்கிறார்கள். இந்த ஒரு தொடர் நிகழ்வானது தொடர்ந்து கொண்டே இருக்கும், அதற்கு நீங்கள் ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி இனி நிகழ்ச்சி தொகுப்பாளருடைய வசத்திலே கொடுத்து விட்டு நான் அமர்கிறேன். வந்திருக்கின்ற அனைத்து உள்ளங்களுக்கும் நெஞ்சான நன்றியினை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி ஐயா. ஐயாவுடைய சிறப்புரை என்பது உண்மையிலேயே சிறப்பான செறிவான உரை. ரொம்ப நீங்க வந்து அதை பத்தி பேசுறதுனால நான் விரிவா பேசுவதற்கு நேரமும் இல்லை. பேசக்கூடாது. சிறப்பான உரை. நான் வந்து அவர் ஈழம் பற்றி ஒரு கவிதை சொன்னார். நான் ஒரே ஒரு 4 வரிகள் யாழ் நூலகம் பற்றி அவர் எழுதியிருக்கிறார்.
அந்த ஈழ கவிதை தொகுப்பிலிருந்துதான். எரிக்காது எரிக்காதீர் என்று கதறிய ஆறுமுக நாவலரின் குரல் நூலகம் முழுவதும் எதிரொலித்தது. இது வேண்டாம் என்று மன்றாடிய சீவை தாமோதரனார் அழுகை நூலக அடுக்குகளை தொட்டு தொட்டு தடுக்க பார்த்தது முடியவில்லையே. இந்த கவிதையை படித்த போது ஆள் நூலகம் யாழ் நூலகம் பற்றி எரிகிற காட்சி நம் கண்முன் விரிகிறது. ஆறுமுக நாவலரும் சீவை தாமோதரனாரும் கதறிய காட்சி நெஞ்சை பதற வைக்கிறது. அது ஒரு நான்கு வரிகள் மட்டும்தான் படித்தா முழு கவிதை அதுல ரொம்ப சிறப்பா இருக்கு. தலைமை வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பேசணுமா? ஐயா புரியல. ராஜேந்திர பாபு ஐயா அவர் பேசுறது கொஞ்சம் எடுத்து சொல்லணும். கொஞ்சம் ரெண்டு ஒரு அவர் ஒரு அஞ்சு நிமிடம் பேசுவாரு. சரி அவர் பேசிட்டு அப்ப நான் அழைக்கட்டுமா அவருங்க கவியரங்கத்துக்கு? அப்புறமா முன்னாடி ஐயா பேசுறாரு. கொஞ்சம் ஒரு தலைமை வந்து சரிங்க ஐயா. சரிங்க பேசலாமா? ஞானவடிவேல் அவர்கள் ஈரோடு தமிழன்பன் அவருடைய கவிதைகளை பற்றி பல வகையிலே ஆய்வு செய்து மிக சிறப்பான கவிதைகளை எல்லாம் இங்கே எடுத்து சொல்லியிருக்கின்றார். ஒருவருடைய சிந்தனை எப்படி உருவாக்கப்படுகிறது என்பதற்கு ஈரோடு தமிழன்பன் அவர்கள் எழுதிய கவிதையை இங்கே எடுத்து காட்டியிருக்கின்றார். திருவை பாபு அவர்கள் பேசுகின்ற பொழுது கூட புதுமைப்பித்தனை குறிப்பிட்டார். புதுமைப்பித்தன் அதனால் தான் சொன்னார், நான் மாண்ட பிறகு யாரும் மணிமண்டபம் கட்டாதீர்கள் என்று கேட்டுக்கொண்டார். வேறென்று சொன்னால் வாழுகின்ற பொழுது வாழ்த்தாமல் பிறகு வாழ்த்துவது என்பதே பழக்கமாகி போய்விட்ட தமிழகம் என்பதனாலே அப்படி அவர் கேட்டுக்கொண்டார். ஞானவடிவேல் அவர்கள் கூட குறிப்பிட்டார், மகாகவி பாரதியார் உடைய மனைவியை கேட்ட பொழுது இப்பொழுதுதான் என்னை மகாகவியினுடைய மனைவி என்று அழைக்கிறீர்கள், அன்றைக்கு பைத்தியக்காரனுடைய மனைவி என்று அழைத்தீர்கள் என்று குறிப்பிட்டார். இப்படிப்பட்ட தமிழ்நாடு என்பதை நீங்களெல்லாம் இங்கே சுட்டி காட்டினீர்கள். ஆனால் இப்பொழுது இருக்கின்ற தமிழ்நாடு வாழுகின்ற பொழுதே கவிஞர்களை வாழ்த்தி கொண்டிருக்கின்ற தமிழ்நாடாக இருக்கிறது என்பதற்கு உங்களுடைய நிகழ்ச்சி ஒரு நல்ல அத்தாட்சியாக விளங்கி கொண்டிருக்கின்றது. ஒரு அருமையான படைப்பாளிகளை பற்றி இங்கே வரிசையாக பல பேரை நன்னன் அவர்களை பற்றி கல்கி அவர்களை பற்றி வரிசையாக இந்த நிகழ்ச்சி நடக்க இருக்கின்றது. இப்படி பல படைப்பாளிகளை எடுத்து இங்கே பேச இருக்கின்றோம். ஈரோடு தமிழன்பன் அவருடைய கவிதைகளை படிக்க படிக்க சுவையாக இருக்கும். வெறும் சுவைக்கான கவிஞர் மட்டுமல்ல, அவர் மிக எழுச்சி கவிஞர், நீரோடு செல்கின்ற கவிஞர் அல்ல, நீரை எதிர்த்து நீச்சல் அடிக்கக்கூடிய ஒரு கவிஞர் உண்டு என்று சொன்னால் அது ஈரோடு தமிழன்பன் அவர்கள். அவர் எழுதிய பல கவிதைகள், நான் ஏற்கனவே ஒரு கவிதை சொன்னேன், இங்கே புதிதாக வந்திருக்கின்ற நண்பர்களுக்காக அதே கவிதையை நான் திரும்பவும் சொல்கின்றேன். ஏனென்றால் அந்த கவிதை மனதிலே இருத்த வேண்டிய கவிதை, ஒவ்வொரு இலக்கியவாதியும் மனதிலே இருத்த வேண்டிய கவிதை. கம்பனுக்கு பின் கவிதை போச்சாம், தமிழன்னைக்கு கருத்தடை சிகிச்சை எங்கு வச்சு ஆச்சாம் என்று ஒரு கவிதை. ஏனென்றால் கம்பனுக்கு பிறகு கவிஞனே இல்லை என்றெல்லாம் வாழுகின்ற கவிஞர்களை மட்டம் தட்டுவதற்காக பல பேர் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அதை எதிர்த்து அவர் எழுதிய கவிதை எவ்வளவு கவிதைகள். அவர் எழுதிய ஒரு கவிதை பல மேடைகளிலே பேசப்பட்டு கொண்டிருக்கின்றது. பட்டிமன்றங்களிலே பேசுகின்ற பொழுது எங்களை போன்றவர்கள் கூட இரண்டு கவிதைகளை எடுத்து சொல்லி கொண்டிருப்போம். ஒன்று தாராபாரதியினுடைய கவிதை, விரல்கள் பத்து மூலதனம் என்ற கவிதை இருக்கல்லவா, வெறுங்கை என்பது மூடத்தனம், விரல்கள் பத்து மூலதனம் என்ற கவிதையை சொல்லுவோம். அதே போல் ஈரோடு தமிழன்மன் அவருடைய கவிதை, பத்தாவது தடவையாக விழுந்தவனுக்கு முத்தமிட்டு சொன்னது பூமி, பத்தாவது தடவையாக விழுந்தவனுக்கு முத்தமிட்டு சொன்னது பூமி, ஒன்பது முறை எழுந்தவன் அல்லவா நீ என்று எழுதியிருப்பார். எத்தனை முறை விழுந்தாலும் எழக்கூடிய சக்தி ஒரு மனிதனுக்கு இருக்க வேண்டும் என்பதை அந்த கவிதையிலே மிக அழகாக சொல்லியிருப்பார். ஒரு கவிதை கவிநயத்தோடு அவர் எழுதிய ஒரு ஐக்கிய கவிதை, சூரிய பறவைகள் என்கின்ற ஒரு புத்தகத்திலே அவர் எழுதிய கவிதை, அருமையான கவிதை, திரும்ப திரும்ப நிலா ஒளி, திரும்ப திரும்ப நிலா ஒளி, பாறை திடீரென்று மலர்ந்து விட்டது, திரும்ப திரும்ப நிலா ஒளி, நில ஒளி விழ விழ என்ன ஆகின்றதாம், பாறை கூட திடீரென்று மலர்ந்து போய்விட்டதாம். இப்படி பல அருமையான கவிதைகள்,
கட்சி கொடிகள் மரக்கிளைகளில் சிறகுகள் புழுதியில் எப்படி எழுதியிருக்க பாருங்க, கட்சி கொடிகள் மரக்கிளையில் சிறகுகள் புழுதியில் துபாயில் அதிகமா வெயில் கேட்கிறார் வரவங்கிற பார்த்து கேட்கிறார் துபாயில் அதிகமா வெயில் கேள்வி கேட்போர் கவனம் எல்லாம் அவன் இறக்கி வைத்த பையில். வெளிநாட்டுக்கு போயிட்டு வந்தாங்கன்னா அவங்க கிட்ட நம்ம எதிர்பார்க்கறது அவருக்கு ஏதாவது ஒன்று வாங்கி வரமாட்டாமா என்று எதிர்பார்ப்பார்கள். இப்படி மிக அழகான கவிதைகள், அவ நிறைய சமூக சிந்தனை உள்ள கவிதைகள், வித்தியாசமான சிந்தனை உள்ள கவிதைகள் என்றெல்லாம் அவர் நிறைய எழுதியிருக்கின்றார். ஒரு இடத்துல எழுதுறார் பாருங்க, நகல் குளிர்ச்சியை நகல் குளிர்ச்சி நாடெல்லாம் இறைக்கிறது நிலா, நகல் குளிர்ச்சியை நாடெல்லாம் இறைக்கிறது நிலா. அது ரெண்டு வகையும் பார்க்கலாம், அது சூரியன்கிட்ட இருந்து வாங்கின வெப்பத்தை குளிர்ச்சியாக்கி தருகிறது. காலை வந்த இளம்பருதி கடலில் மூழ்கி கனலழிந்து நிலவாக மாறி இருக்கிறது இல்லையா, அந்த சூரிய ஒளி நகல் தான், சூரிய ஒளியிடமிருந்து நிலா நகலாகத்தான் வாங்குகிறது. ஆனால் அதை அவர் வேற ஒரு கருத்தோட்டத்துல சொல்றாரு. அப்ப அசல் எது, அசல் எதுனா சூரியனை தான் இருக்கணும் இல்லையா, நகல் நிலா ஒளி என்றால் சூரியன் தான் அதுக்கு அசலா இருக்கணும். ஆனால் இவர் அதை வேற மாதிரி சிந்திக்கிறார் பாருங்க, நகல் குளிர்ச்சியை நாடெல்லாம் இறைக்கிறது நிலா, ஈரத்தின் அசல் இருக்கிறது எங்களிடம் தமிழாய், ஈரத்தின் அசல் எங்களிடம் இருக்கின்றது தமிழாய். அப்ப நீ சூரியனிடமிருந்து வாங்கிறது வேற, எங்க தமிழிடத்திலிருந்துதான் நீ ஈரத்தை வாங்கி இருக்கிறாய், சூரியனிடமிருந்து ஒளியையும் எங்கள் தமிழிடத்திலிருந்து நீ ஈரத்தையும் வாங்கி இருக்கிறாய் என்பதை மிக அழகான வரிகளிலே அவர் சொல்லியிருக்கிறார். இப்படி ஏராளமான கவிதை வரிகளை சொல்லியிருப்பவர் நம்முடைய ஈரோடு தமிழ் நண்பன் அவர்கள். என்ன கவரிங்க, மாயன் மாயன் மந்திரியானால் என்ன, மாயன் மந்திரியானால் என்ன, மாயன்னா இது வர என்ன, மாயன் மந்திரியானால் என்ன, மாடுகளுக்கு புல்லே போதும் இல்லையா. இப்படி நிறைய அந்த காலத்து விதவை ஹலோ வர 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 முடிச்சு வர, இப்படி பல கவிதைகள், ஆயிரம் பேரோடு வேட்பு மனு தாக்கல், ஆயிரம் பேரோடு வேட்பு மனு தாக்கல், 50 வாக்குகள் விழுந்தது நம்ம 50 வாக்குகள் தான். ரொம்ப அழகா கூட நம்ம ஞானவடிவில் எடுத்து கூறு சொன்னார், பக்தர்களிடம் கடவுள் கேட்ட வரம் அரசியலுக்கு இழுக்காதீர்கள், பட்டம் வாங்கவே நேரம் போதவில்லை, பட்டம் வாங்கவே நேரம் போதவில்லை, எப்போதுதான் படிப்பீரோ என்று. இப்படி பல அங்கத சுயோடு மட்டுமல்ல அதிலே வந்து பல சமுதாய சிந்தனைகளையும் வைத்து பாடியிருக்கிறவர். நாம சொல்லுவோம் படிப்பது ராமாயணம் இடிப்பது கோயில்னு சொல்லுவோம் இல்லையா, அதை அவர் எப்படி சொல்றாரு பாருங்க, பாடுவது அருட்பா பதிகம், இந்த செனிமலை கிளியப்பாட்டாளர் எழுதுவார், பாடுவது அருட்பா பதிகம், அன்றாடம் உணவில் ஆடு கோழி மீன் நண்டு வகைகளே அதிகம். ஏன்னா நம்ம படிக்கிறது ஒண்ணு செய்யறது ஒண்ணு, அருட்பா படிச்சா புலால் உண்ணக்கூடாது இல்லைங்களா. ஆனா இப்ப பெரியார் அந்த கோயிலுக்கு போனார் வடலூருக்கு, அங்க புலால் ஒண்ணு போகிற வர வேண்டாம்னு சொன்ன பொழுது ஐயா நீங்க வாங்கன்னு கூப்பிட்டு மறுத்துட்டார், நான் போக மாட்டேன்ட்டார், அதெல்லாம் வரக்கூடாது ஐயா அதெல்லாம் நல்லது இல்லை நான் வரமாட்டேன்னு மறுத்துட்டார். ஆனா பாடுவது அருட்பா பதிகம், அன்றாடும் உணவில் ஆடு கோழி மீன் நண்டு வகைகளே அதிகம் என்று இன்றைக்கு இருக்கின்ற சமுதாயத்தை பற்றி மிக அழகாக அழகாக என்று சொல்வதை விட அங்கத சுவையோடு இங்கே இருக்கின்ற குறைகளை எல்லாம் எடுத்து காட்டக்கூடிய கவிதைகளை வரைந்த பெருமை ஈரோடு தமிழன்பன் அவர்களுக்கு உண்டு. அவர் எழுதிய ஒரு புது கவிதை ஒன்றை நான் வாசிக்கிறேன், ஒரு அருமையான கவிதை, இது எல்லா காலத்துக்கும் பொருந்தக்கூடிய கவிதை. அகல்விளக்காக இரு, அது முடியாவிட்டால் பரவாயில்லை, சூரியன் மேல் சாணி அடிக்காதே,
அந்த வேலையை செய்யாத. பாதை போட வர மறுத்தாய், பரவாயில்லை. பாதை போட வர மறுத்தாய், பாதகம் இல்லை. பாதையில் முள்ளையும் கண்ணாடி துண்டையும் போட தேடாதே. சத்தியத்தின் பாதவிலங்கை உடைத்தெறிய முடியவில்லையா? சத்தியத்தின் பாதவிலங்கை உடைத்தெறிய முடியவில்லையா? சங்கடப்படாதே. பொய்யின் உதட்டுக்கு புன்னகை தயாரிக்க உலகை உருக்காதே என்று மிக அருமையான கவிதைகள். இப்படிப்பட்ட பல கவிதைகள் அவர் எழுதி கொடுத்திருக்கின்றார். கொடுமைக்கு எதிராக இரத்த முழக்கம் செய், முடியவில்லையா? தப்பில்லை. அநியாயங்களின் படுக்கையறைக்கு ஆள் அனுப்பும் வேலை உனக்கு நல்லதா என்று. குயிரோடு உனக்கு கோபம் என்பதால் கழுதையிடம் போய் சங்கீதமாக சங்கீதம் கேட்பாய், கழுதையிடமா போய் சங்கீதம் கேட்பாய் என்று பல அருமையான வரிகளை உள்ளடக்கிய ஒரு கவிதை. இது வந்து நான் வந்து இதுல இருந்து எடுத்தேன், நம்முடைய இமெயில இருந்து எடுத்தேன், இதுல இருந்து எடுத்தேன், நெட்ல இருந்து எடுத்தேன். அதனால்தான் துண்ண பாதை போட வறுமுறுத்தாய், பாதகம் இல்லை, பாதையில் முள்ளையும் கண்ணாடி துண்டையும் தேடாதேன்னு இருக்க அநேகமா அது துண்டையும் போடாதே என்று இருக்க வேண்டும் இல்லையா? அதான் சரியா பொருந்தி வரும். இப்படி பல சமூக சிந்தனை உள்ள கவிதைகளை புதிய கண்ணோட்டத்தில் மக்களிடம் போய் சேருகிற மாதிரி சொன்ன பெருமை அவருக்கு உண்டு. அதே நேரத்திலே நாம் சொல்லாமல் விட்ட ஒரு கருத்து உண்டு என்று சொன்னால், கஜல் எழுதியவர் அவர். அவருடைய கஜல் ஆங்கிலத்திலே கூட மொழிபெயர்க்கப்பட்டது. அந்த சிறப்பான கஜல்களை எல்லாம் அவர் எழுதி கொடுத்திருக்கிறார். அதை கூட ஒருவர் ஆங்கிலத்திலே மொழிபெயர்த்திருக்கிறார். ஈரோடு தமிழன்பன் அவருடைய கஜல், கவிக்கு அப்துல் ரஹ்மான் அவருடைய கஜல், செந்திவலை அவருடைய தம்பியினுடைய கஜல், நம்முடைய ஈரோடு தமிழனுடைய தம்பி செந்திமலை தண்டபாணி அவருடைய கஜல், இந்த மூன்று பேருடைய கஜலையும் ஆங்கிலத்திலே விமர்சனம் செய்து ஒருவர் மொழிபெயர்த்திருக்க ஒருவர் எழுதியிருக்கின்றார். அந்த புத்தகம் கூட ஒரு அருமையான புத்தகம். கஜலை மிக சிறப்பாக எழுதக்கூடியவர். நான் ஆரம்பத்திலேயே குறிப்பிட்ட மாதிரி மரபு கவிதை, புது கவிதை, ஐக்கு கவிதை, லிமரிக், சென்ட்ரியூ, கஜல் என்று பல்வேறு கவிதை வடிவங்களை தமிழுக்கு கொடுத்ததிலே பெருமைக்குரியவர் நம்முடைய ஈரோடு தமிழன்பன் அவர்கள். இப்பொழுது நானிலு என்று ஒரு கவிதை வருவதாக நான் கேள்விப்பட்டு கொண்டிருக்கிறேன். ஒருவேளை அதை கூட அவர் கொடுப்பார் என்று நினைக்கின்றேன். அவர் கொடுத்தால் அது கொஞ்சம் அழகாக இருக்கும் என்பதும் எங்களுடைய எதிர்பார்ப்பு. வானம்பாடி கவிஞர்களிலேயே 86 வயது வரை எழுதி கொண்டும் இயங்கிக் கொண்டிருக்கும் பெருமை நம்முடைய ஈரோடு தமிழன்பன் அவர்களுக்கு உண்டு. அவர் நீண்ட காலம் இருந்து நிறைய கவிதைகளுக்கு சேவை செய்ய வேண்டும். அவருடைய சேவை தமிழ் கவிதைக்கு தேவை, எங்களை போன்ற கவிஞர்களுக்கெல்லாம் தேவை. ஏனென்றால் அவர் எங்களுக்கு முன்னுதாரணம் என்று சொல்லி இந்த அரிய வாய்ப்பை எனக்கு நல்கிய கவிமாமணி திருவை பாபு அவர்களுக்கு நன்றியை தெரிவித்து, அடுத்து நம்முடைய பேராசிரியர் ராமகுருநாதன் அவர்களை 5 மணிக்கு பேச அழைக்கின்றேன். இங்க இருக்காங்களா? இந்த தொடக்கமும் மிக அருமையாக அமைந்தது. அதுவும் நண்பனுடைய தோல்வி அங்கே ஒருங்கிணைத்து இந்த விழாவை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அது திருவை பாபு கேட்க வேண்டாம், மிகச்சிறந்த ஒரு ஒருங்கிணைப்பை நடத்தி கொண்டிருக்கிறார். இயல் வழியாக இந்த காட்சியை நாம் இப்பொழுது இந்த கொரோனா காலத்திலே மிகச்சிறந்த ஒரு நிகழ்வை தொடர்ந்து நடத்தி கொண்டிருப்பது ஒரு ஹிமாலய சாதனை, ஒரு கின்னஸ் சாதனை. அதே போல நம்முடைய தலைமை உரை ராஜேந்திர பாபு அவர்கள் துல்லியமாக எதை சொல்ல வேண்டும் அதை சொல்லி அருமையாக தலைமை உரையாற்றியிருக்கிறார். ஞான வடிவில் மிக சிறந்த ஒரு அறிமுகத்தையும் ஈரோடு அன்புடைய பன்முக பார்வையும் தந்திருக்கிறார். இப்படி பல வகையிலும் இந்த நிகழ்ச்சி சிறப்பாக அமைந்திருப்பது என்பது மிக பொருத்தமான ஒரு அவருக்கு நாம் செய்கிற அஞ்சலி. அதாவது அவருடைய வாழ்க்கையிலே நாம் வாழ்கின்றோம், அவர் வாழ்கின்ற பொழுது என்பது நமக்கு பெருமை என்று சொல்லி நான் இந்த வாய்ப்பை நல்கிய உங்களுக்கு, அதாவது குறிப்பாக திருவை பாபு, இயலன், ராஜேந்திர பாபு அவர்களுக்கெல்லாம் நன்றி சொல்லி அமைகின்ற நன்றி வணக்கம்.
அம்மா நிகழ்ச்சி தொகுப்பாளர், நீங்க உங்களுடைய பணியை சொல்லலாம். மிக சிறப்பான கருத்துரைகள். திருவை பாபு ஐயாவை கண்டிப்பாக பாராட்ட வேண்டும். வாழும் காலத்திலேயே ஒரு கவிஞரை இத்தனை சிறப்பாக வாழ்த்தி மகிழ்கிறோம், அதற்கு அவரை கண்டிப்பாக பாராட்ட வேண்டும். நிகழ்ச்சிகளை மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறீர்கள். எல்லா பேச்சாளர்களுமே பொருத்தமானவர்கள், அவர்களுடைய பணியை சிறப்பாக செய்தார்கள். இப்போது தலைமை வகித்த ஐயா அவர்கள் அந்த கருத்துரை சொல்லும் போது கூட மிக சிறப்பாக இருந்தது. விடுபட்ட கருத்துக்களையும் சொன்னார், அவர் சொன்ன கருத்துக்களையும் சொன்னார், மிக சிறப்பாக இருந்தது. அடுத்ததாக கவியரங்கம். சரிங்க. தமிழ்நாட்டு அரசு நிறுவனத்தில் கண்காணிப்பாளராக பணியாற்றி ஓய்வு பெற்றவர். மரபு கவிதை முதல் புது கவிதை வரை எழுதும் ஆற்றல் பெற்றவர். கல்வெட்டு பேசுகிறது என்னும் கலை இலக்கிய இதழை 1996 முதல் நடத்தி வருகிறார். இவரது கொஞ்சம் கொஞ்சமாய் எனும் குறும்படம் 2009 நடந்த கவிதை உறவு போட்டியில் முதல் பரிசு பெற்றது. அத்தகைய பெருமைமிகு கவிஞரை ஈரோடு மகாகவியின் எழுத்தாணி என்ற தலைப்பில் நடைபெறும் கவியரங்கத்தை தலைமையேற்று சிறப்பிக்குமாறு வேணவாவுடன் அழைக்கிறேன். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். பாரதி பாரதிதாசன் கவிதை அமைப்பு பெருமையோடு நடத்தி கொண்டிருக்கின்ற படைப்பாளர்களுக்கு பாராட்டு வரிசையிலே முதல் நிகழ்வாக நடைபெற்று கொண்டிருக்கின்ற நமது அன்பிற்கும் போற்றுதலுக்கும் உரிய ஐயா கவி பேரறிவி ஈரோடு தமிழன்பன் அவர்களை பற்றிய உரையும் அவரை எழுத்தை பற்றிய கவியரங்கமும் நிகழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்து கொண்டிருக்கின்ற அன்பிற்குரிய ஐயா திருவை பாபு அவர்களே, தமிழ்தாய் வாழ்த்து பாடி அமர்ந்திருக்கின்ற அம்மா தமிழரசி பாரதி அவர்களே, பாரதி வாழ்த்து பாடிய கவிஞர் லிங்கராசா அவர்களே, பாவேந்தர் வாழ்த்து பாடிய வருண்குமார் அவர்களே, வரவேற்புரையாற்றிய புதிகை செல்வராஜ் அவர்களே, நிகழ்ச்சியை தொகுத்து கொண்டிருக்கின்ற மாபெரும் தமிழறிஞர் நன்னன் அவர்களின் புதல்வியார் வேன்மாள் அவர்களே, தலைமை உரையாற்றி அமர்ந்திருக்கின்ற நமது அன்பிற்குரிய கவிஞர் ஐயா கே ஜி ராஜேந்திர பாபு அவர்களே, ஈரோடு தமிழன்பன் ஐயாவை பற்றிய ஒரு மிகச்சிறந்த உரையை பல்வேறு கருத்துக்களோடு சான்றாதாரங்களோடு அவரது கவிதைகளோடு எடுத்து நமக்கு வழங்கியிருக்கின்ற அன்பிற்குரிய கவிஞர் ஞானவடிவேல் அவர்களே, இந்த நிகழ்வினை தொகுத்து கொண்டிருக்கின்ற அன்பிற்குரிய கவிஞர் தமிழீழன் அவர்களே, இங்கே வாழ்த்துரை வழங்கி அமர்ந்திருக்கின்ற எனது அன்பிற்கும் மரியாதைக்கும் உரிய ஐயா ராம குருநாதன் அவர்களே, மற்றும் இந்த நிகழ்விலே பங்கேற்று பார்த்து கொண்டிருக்கின்ற அனைத்து தமிழறிஞர்களே, தமிழ் பேராளர்களே, ஆர்வலர்களே, உங்கள் அனைவருக்கும் இந்த இனிய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மாவு ஞானவடிவேல் அவர்களும் கே ஜி ராஜேந்திர பாபு அவர்களும் நான் குறித்து வைத்ததில் ஏறக்குறைய 70% கருத்துக்களை அவர்கள் இங்கே சொல்லி முடித்து விட்டார்கள். ஆகையால் இந்த கவியரங்கை நான் எப்படி இனி கொண்டு செலுத்துவது என்ற ஒரு ஐயப்பாட்டோடு அமர்ந்திருக்கின்ற வேளையிலே, இருந்தாலும் இந்த மகாகவியை பற்றி சொல்வதற்கு இன்னும் எவ்வளவோ இருக்கிறது என்ற முறையிலே இந்த கவியரங்கை துவங்கலாம் என்று நான் நினைக்கிறேன். மீண்டும் வருகை தந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கத்தை சொல்லி, எத்திக்கும் புகழ் பரப்பும் தித்திக்கும் தமிழே, புத்திக்குள் நீ இருந்தால் சித்திக்கும் எல்லாமே என்ற தமிழ்தாய் வாழ்த்தினை சொல்லி மன்னிக்கவும்.
கவியரங்கை தொடங்கலாம் என்று கருதுகிறேன். மிகச்சிறந்த கவிஞர், தமிழ் பேராசிரியர், பள்ளி ஆசிரியர், தமிழின் கவிதைகளின் இந்த நவீன உலகில் தமிழ் கவிதைகளின் எல்லா வடிவங்களையும் பரீட்சித்து பார்த்த மேன்மைமிக்கவர், கல்வெட்டு இதழின் நிரந்தர வாசகர், மிகச்சிறந்த பண்பாளர், வயது வேறுபாடு இன்றி அனைவரையும் சமமாக மதித்து பேசக்கூடிய பண்பாளர் ஐயா ஈரோடு தமிழன்பன் அவர்களை பல ஆண்டுகளாக அறிவேன். கல்வெட்டு முதல் இதழிலிருந்து அவர் வாசித்துக் கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு இதழ் வாசித்ததுமே அவருடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்வார். பல்வேறு சமயங்களிலே கல்வெட்டு இதழை பற்றி மிகச்சிறந்த வார்த்தைகளை, மிகச்சிறந்த கருத்துக்களை அவர் பதிவு செய்திருக்கிறார். அந்த வகையிலே இந்த கவியரங்கில் இன்றைய முக்கியமான நாள். இந்த நாள் தெரியாமல் நான் திருவை பாபு அவர்களிடம் நான் ஒப்புக்கொண்டேன். இருந்தாலும் பரவாயில்லை. வீட்டாரின் சற்று கோபத்தையும் நான் சுமந்து கொண்டு வீட்டு அந்த வழிபாட்டிலே கலந்து கொள்ள முடியாமல் ஓடியும் ஓடியாந்தும் ஓடியும் ஓடியாந்தும் கொண்டு இந்த நிகழ்வில் பங்கேற்கிற ஒரு சூழலில், அண்ணாமலையின் ஊரெல்லாம் அகழ்விளக்கில் எண்ணெய் தீபம் ஏற்றும் நேரம் இது. அண்ணாமலையின் ஈசனுக்கு ஊரெல்லாம் அகழ்விளக்கு எண்ணெய் தீபம் ஏற்றும் நேரம் இது. இங்கே சென்னிமலை ஈசனுக்கோ கவிஞரெல்லாம் தமிழ் விளக்கில் எண்ணங்களை ஊற்றி கவி தீபம் ஏற்றும் நேரம் இது. ஆகையால் அந்த தீபம் ஏற்றுதலும் இந்த தீபம் ஏற்றுதலும் ஒன்றுதான் என்று கூறி, தமிழ் ஓவியம் என்ற ஐயா ஈரோடு தமிழன்பன் அவருடைய கவிதையின் மூலமாகவே இந்த கவியரங்கை துவக்கலாம் என்று கருதுகிறேன். 9ஆம் வகுப்பு தமிழ் பாடத்திட்டத்திலே இடம்பெற்ற தமிழ் ஓவியம் என்ற இந்த அவரது கவிதை, காலம் பிறக்கு முன் பிறந்தது தமிழே, காலமும் நிலையாய் இருப்பதும் தமிழே, அகமாய் புறமாய் இலக்கியங்கள் அவை அமைந்ததை சொல்லும் இலக்கணங்கள், நிகரிலா காப்பிய பூவனங்கள் உன் நெஞ்சம் நடத்தட்டும் ஊர்வலங்கள், ஏனி விருட்டன கேட்டு வரும் நீதி ஏந்திய தீபமாய் பாட்டு வரும், நீதி ஏந்திய தீபமாய் பாட்டு வரும், மானிட மேன்மையை சாதித்திட குரல் மட்டுமே ஓதி நட, எத்தனை எத்தனை சமயங்கள் தமிழ் ஏந்தி வளர்த்தது தாயனவே, சித்தர் மரபிலே தீதருக்கும் புது சிந்தனை வரிகள் பாய்ந்தனவே, விரலை மடக்கியவன் இசை இல்லை எழில் வீணையில் என்று சொல்வது போல, விரலை மடக்கியவன் இசை இல்லை எழில் வீணையில் என்று சொல்வது போல், குறைகள் சொல்லுவதை விட்டுவிட்டு புது கோலம் புனைந்து தமிழ் வளர்ப்பாய், புது கோலம் புனைந்து தமிழ் வளர்ப்பாய் என்ற அந்த ஈரோட்டு மகாகவியின் கவிதையோடு எனது கவியரங்கை துவங்குகிறேன். இங்கே கவிதை பாட நன்னன் குடில் ஔவை அவர்கள், கவிஞர் சீனி ரவிபாரதி அவர்கள், முனைவர் ஷாலினி ஜெரால்டு அவர்கள், கவிஞர் பானுரேகா அவர்கள், கவி கண்ணபுரான் அவர்கள், திருவண்ணாமலையைச் சேர்ந்த கவிஞர் லட்சுமி அவர்கள், ஞான ரவிச்சந்திரன் அவர்கள், ஹரி கோபாலகிருஷ்ணன் அவர்கள், நா முத்துநிலவன் அவர்கள், ஜானகிராமன் அவர்கள், கோவிந்தம்மாள் அவர்கள் என்ற 11 முத்தான கவிஞர்கள் இந்த அரங்கத்திலே இருக்கிறார்கள். மகாகவியை பற்றி பாடுவதற்கு அந்த வகையிலே எனது தலைமை கவிதையோடு நிகழ்வினை துவங்குவதில் மகிழ்கிறேன். ஈரோட்டு மகாகவியின் எழுத்தாணி, ஈரோட்டு பெருநெருப்பின் இலக்கிய கங்கு, ஈரோட்டு பெருநெருப்பின் இலக்கிய கங்கு, சென்னிமலையில் விளைந்த கவிதை மலை, சென்னிமலையில் விளைந்த கவிதை மலை, நடராசன் வள்ளியம்மாள் குளம் செழிக்க வந்த ஜெகதீசன், நடராசன் வள்ளியம்மாள் குளம் செழிக்க வந்த ஜெகதீசன், விடிவெள்ளியாய் தமிழன்பனாய் எழுச்சி பெற்ற எழுத்தாணி, விடிவெள்ளியாய் தமிழன்பனாய் எழுச்சி பெற்ற எழுத்தாணி,
பாவேந்தன் பாசறையில் கருத்து வாழேந்திய போர்வீரன். பாவேந்தன் பாசறையில் கருத்து வாழேந்திய போர்வீரன் தனிப்பாடல் திரட்டை ஆய்வு செய்து தமிழாய்ந்த முனைவனிவன். தனிப்பாடல் திரட்டை ஆய்வு செய்து தமிழாய்ந்த முனைவனிவன் தமிழோவியம் படைத்தவன், தமிழாசிரியன், மொழிபெயர்ப்பாளன், மரபில் முளைத்த கவிஞன். மரபில் முளைத்த கவிஞன், புதுமையில் கிளைத்த அறிஞன், ஹைகூவில் பரவிய ஆசான். ஹைகூவில் பரவிய ஆசான், சிறுகதையில் தேர்ந்தவன், திறனாய்வின் தனிச்சிறப்பாளன், பாடலாசிரியன், ஓவியன், மொழிபெயர்ப்பாளன், இன்னும் பலவாய் பன்முகம் கண்ட பாவரசன். இன்னும் பலவாய் பன்முகம் கண்ட பாவரசன், புதுமைகளை அணைத்து கொண்ட வானம்பாடி. புதுமைகளை அணைத்து கொண்ட வானம்பாடி, தூர தரிசனத்தின் செய்திகளை அகத்தில் நமக்கு வழங்கிய குரல் அருவியவன். தூர தரிசனத்தின் செய்திகளை அகத்தில் நமக்கு வழங்கிய குரல் அருவியவன். பல நூறு கல்வி பறவைகளை அடைகாத்த புதுக்கல்லூரியின் தமிழ் விருட்சம். பல நூறு கல்வி பறவைகளை அடைகாத்த புதுக்கல்லூரியின் தமிழ் விருட்சம். எதற்கப்பா எதுகை, மின்னலை பிடித்து வைக்கவா சட்டிபானை என மரபுடித்த புதுமை வீரன். எதற்கப்பா எதுகை, மின்னலை பிடித்து வைக்கவா சட்டிப்பானை என மரபுடித்த புதுமை வீரன். சிலி தேசத்தின் சிந்தனையாளன் பாப்லோ நெருடாவின் நெஞ்சத்து நண்பனிவன். சிலி தேசத்தின் சிந்தனையாளன் பாப்லோ நெருடாவின் நெஞ்சத்து நண்பனிவன் அந்த விடுதலை குயிலை வியந்து பாடியவன். ஜப்பானிய ஹைகூவும் ஆங்கில லிமரிக்கும் இணைத்து லிமரைக்கூவென முதலில் பாடிய ஜப்பானிய ஹைகூவும் ஆங்கில லிமரிக்கும் இணைந்து பாடிய முதலில் பாடிய மூத்த கவிஞன் டெட்பாக்கரின் வழி தொட்டு. மூத்த கவிஞன் டெட்பாக்கரின் வழி தொட்டு லிமரைக்கூவை தமிழுக்கு தந்த அன்பனிவன். லிமரைக்கூவை தமிழுக்கு தந்த அன்பனிவன் பழமுன்றியூவை புது வடிவில் பறித்தவன். பழமுன்றியூவை புது வடிவில் பறித்தவன் கராய் அச்சுமோவின் சென்றியூவை கராய் ஹச்சுமோனின் சென்றியுவை வண்டி நிறைய வாரி தந்தவன். கராய் ஹச்சுமோனின் சென்றியுவை வண்டி நிறைய வாரி தந்தவன் வால்ட் விட்மனின் வாசலுக்கு வந்தவன் இவன். வால்ட் விட்மனின் வாசலுக்கு வந்தவன் இவன். யாதும் கவிதை யாவரும் கவிஞரென, யாதும் கவிதை யாவரும் கவிஞரென எழுது வந்தோரெல்லையாம் ஏற்றி வைத்தவன். எழுத வந்தோரை எல்லாம் ஏற்றி வைத்தவன், கைப்பற்றி நடக்க வைத்தவன். என்பதை தாண்டியும் இருபதாய் வளம் வருபவன். என்பதை தாண்டியும் இருபதாய் வளம் வருபவன். இலக்கிய அரங்குகளை வெளிச்சப்படுத்தியவன். இலக்கிய அரங்குகளை வெளிச்சப்படுத்தியவன். வள்ளுவனை வணங்கி சாகித்ய அகாதமிக்கு புகழ் சேர்த்தவன். வள்ளுவனை வணங்கி சாகித்ய அகாதமிக்கு புகழ் சேர்த்தவன். கலைமாமணி பெற்றும் இவன் கர்வமில்லாத கவிஞன். கலைமாமணி பெற்றும் இவன் கர்வமில்லாத கவிஞன். நெஞ்சின் நிழலானவன், தீவுகளை கரையேற்றி சிலிர்ப்பை தந்தவன், காலத்திற்கு ஒரு நாள் முந்தி வந்து நந்தனை எரித்த நெருப்பின் மிச்சத்தை பருகச் செய்தவன். தீவுகளை கரையேற்றி சிலிர்ப்பை தந்தவன், காலத்திற்கு ஒரு நாள் முந்தி வந்து நந்தனை எரித்த பெருநெருப்பின் மிச்சத்தை பருகச் செய்தவன். தோணிகளை வரவைத்தவன், பூமை வெயிலுக்கு குடைராட்டினம் சுற்றியவன், சூரிய பிறைகளில் கண்ணுக்கு வெளியே கணாக்கள் கண்டவன். சூரிய பிறைகளில் கண்ணுக்கு வெளியே கணாக்கள் கண்டவன். வீட்டுக்கு எதிரே ஓர் எருக்கஞ்செடியின் மகத்துவம் சொன்னவன். வீட்டுக்கு எதிரே ஓர் எருக்கஞ்செடியின் மகத்துவம் சொன்னவன். எண்ணற்ற நூல்கள் தந்தவன், எண்ணிலா மேடைகள் கண்டவன். அவன் வாழ்க, அவன் எழுத்தாணி வாழ்க. அவன் கைலாய மலையின் ஈசன் முதற்சங்கம் கண்டான். கைலாய மலையின் ஈசன் முதற்சங்கம் கண்டான் நம் சென்னிமலை ஜெகதீசன். தமிழின் எல்லா சங்கங்களையும் ஆண்டான். அவர் புகழ் வாழ்க, அவர் எழுத்தாணி வாழ்க என்று சொல்லி கவிஞர்களை இப்போது அன்போடு நான் அழைக்கிறேன். குருக்களே தெய்வங்கள், குருக்களே தெய்வங்கள் ஆனார்கள். கோவில் இல்லா ஊரிலே தெய்வங்கள் குடியிருக்க போனார்கள். குருக்களே தெய்வங்கள் ஆனார்கள், அதனால் கோயில் இல்லா ஊர்களுக்கு தெய்வங்கள் குடியிருக்க போனார்கள் என்ற சென்னிமலை கிளியோபாட்ராவின் ஒரு கவிதையோடு நன்னன்குடில்
அவ்வை அவர்களை அன்போடு கவிதை பாட அழைக்கிறேன். சொலல் வல்லன் சோர்வில் அஞ்சான் அவனை இகழ்வெல்லல் யார்க்கும் அரிது. 65 சொல் வன்மையிலிருந்து 647 குரல். அதை சொல்லி தொடங்கும் புதுக்கல்லூரி பேராசிரியர். பணி செய்வதனாலும் புதுமை வேண்டும். புது கவிக்கோ ஈரோட்டு தமிழ் அன்பனை போற்றி புதிதாய் கவி சொல்ல அவ்வை எனும் நான் துணிந்தேன். என் வணக்கம் ஏற்பீர் அவையோரே. ஈரோட்டு மாகவியின் எழுத்தாணி. ஈரோட்டு மாகவியின் எழுத்தாணி. கரந்தையிலே தமிழ் படித்த ஜெகதீசன் தமிழன்பனானார். கற்பிக்க ஈரோட்டுக்கு சென்றவர் பகுத்தறிவு பகலவனிடம் மனிதநேயம் கற்றதால் தமிழருக்கு அன்பரானார். முத்தமிழ் அறிஞரான் ஈரோட்டு தமிழன்பன் என உயர்ந்தார். அந்த ஈரோட்டு மாகவியின் எழுத்தாணிக்கு மரபு கவிதைகள் படைக்கவும் தெரியும். மரபு கவி என்றால் மருண்டோடும் மக்களுக்காய் புது கவிதைகள் படைக்கவும் தெரியும். துளி தீவுகளில் துளித்த துளி பாக்களும் தர தெரியும். ஹைக்கு துளிப்பா. ஈரடியில் ஈடற்ற குரல் தந்த வள்ளுவத்தை வணங்கும் கவிதை தொகுப்பு. விருது பெற்ற உயர் கவிதை தொகுப்பு அது. சமூக மாற்றத்தை சாத்தியப்படுத்தும் கல்வி கூடமே புரட்சி படையின் பாசறையாகும். உயரிய வரிகள் சமதர்ம பாதையை பாடிய எழுச்சி வரிகள். இந்த பாதையில் பிரிவுகள் இல்லை. பிரிவுகள் மறைய பிறந்ததே இப்பாதை கவியரங்க பாதை. உழைப்பவன் உயர்கிறானா என வினவி இந்த வியர்வை ரோசாக்கள் மேனியெங்கும் வறுமை அம்பை வறுமை அம்மையின் மறையா வடுக்கள் என உருகி உயர உயர பறந்து ஊர்குருவி பருந்தாகிவிட்டது. எப்படி உயர உயர பறந்துதான் என நம்பிக்கை விதைத்து பொதுமை பாக்கள் எழுதிய எழுத்தாணி. 26 கவிதை தொகுப்பாக இரவு பாடகன் இரவின் தொகுதியாய் ஒளிர்கிறது. காலத்திற்கு ஒரு நாள் முந்தி எனும் ஒரு தொகுப்பு. கரையேறும் தீவுகள் எனும் ஒரு தொகுப்பு. சிந்தனை சிதறல்களாய் கவிதை தொகுப்புகள். வேறாரும் தொடாத புதுமை எண்ணங்கள். தொய்வின்றி தொடரும் இவ்வெழுத்தாணியின் படைப்புகள். பன்னாட்டு அறிஞரின் எண்ணங்களை படைப்புகளை தமிழ்நாட்டு மக்களுக்காக இறக்குமதி செய்த எழுத்தாணி. இவ்வெழுத்தாணியின் படைப்புகள் ஏற்றுமதியானதும் உண்டு. அறிஞர் மறைமலை இலக்குவனாரின் போன்றோரின் பெரும் பணி அது. மக்கள் நலம் பேண எதிர்கருத்துகளை சாட திங்களிதழால் அரிமா நோக்கு தருவது தந்ததும் தருவதும் இவ்வெழுத்தாணி. ஈரோட்டு மாகவியின் எழுத்தாணியின் சொற்களில் ஊடே சில வார்த்தைகள் வரலாம். ஈரோட்டு மாகவியின் எழுத்தாணியின் சொற்களில் ஊடே சில வார்த்தைகள் வரலாம். ஆனால் தமிழ் மக்களுக்கெதிராய் ஒரு சொல்லும் வாரா. அந்த எழுத்தாணியை இயக்கும் ஈரோட்டு தமிழன்பன் வாழ்க வாழ்க. நன்றி அம்மா. கவிஞர் ஔவை அவர்கள் மிக சிறப்பானதொரு க
கவிதையை இங்கே வழங்கியிருக்கிறார்கள். கவிதையில் சில வார்த்தைகள் வரலாம், ஆனால் ஒருபோதும் தமிழர்களுக்கு எதிரான வார்த்தைகள் வந்ததில்லை என்ற ஒரு அழகிய வரியை சொல்லி அவர் பல்கலைக்கழகத்திலிருந்து நடத்தி கொண்டிருக்கின்ற அரிமா நோக்கு என்ற ஆய்விதழ் பற்றியும் ஒரு முக்கியமான செய்தியை இங்கே சொல்லியிருக்கிறார். அவருக்கு மனமார்ந்த நன்றியை அவையின் சார்பாக தெரிவித்துக் கொண்டு அடுத்ததாக கவிஞர் சீனி ரவிபாரதி அவர்களை அன்போடு அழைக்கிறேன். முதல் நாளிலேயே ஆசிரியரின் பிறம்பை கேட்டு அடம் பிடித்தது குழந்தை என்ற அவரது ஒரு வண்டி சென்று கவிதையிலிருந்து ஒரு கவிதை சொல்லி உசிலம்பட்டி தந்த கவிஞர் சேவை செம்மல் இலக்கிய தேனி சீனி ரவிபாரதி அவர்களை அன்போடு கவிதை பாட அழைக்கிறேன். சீனி இருக்கீங்களா? அனைவருக்கும் வணக்கம், அனைத்து கவிஞர் பெருமக்களுக்கும் வணக்கம். கேக்குதையா? பாரதி பாரதிதாசன் கவிதை அமைப்பின் நிறுவனர், வாழும் தமிழ் அறிஞர்களை பாராட்டும் கவிமாமணி திருவைப்பாபு அவர்களே, தகுதியான தலைமை எதற்கும் தலைமை ஆளுமை தலைமை கேஜிஆர் அவர்களே, ஈரோடு தந்த மகா கவி என் புலமை ஆளுமை விருதுகளை அற்புதமாக எடுத்து உரைத்த கவிஞர் மாவு ஞான வடிவேல் அவர்களே, காணொளி காட்சிகளை நெறிப்படுத்தும் தமிழ் இயலன் தமிழ் முல்லை பண்பாளன் அவர்களே, சொர்ணபாரதி அவர்கள் கவிதை உறவுகளால் கரைகான கன்னி தமிழுக்கு கலங்கரை விளக்கம் சொர்ணபாரதி, வானம் பார்த்து வறண்டு கிடக்கும் வயல்களுக்கு தமிழ் சாரல் நீ சொர்ணபாரதி, சமூக சிந்தனைகளை தம் கல்வெட்டில் செதுக்கி சீர்படுத்தும் சமூக நெறியாளர் கவிஞர் சொர்ணபாரதி அவர்களே வணக்கம். ஈரோடு தமிழ் அன்பன் பற்றி நினைக்கும் போதெல்லாம் ஒரு கவிதை எனக்கு அடிக்கடி ஞாபகம், இன்னைக்கு ஒரு யதார்த்தமான கவிதை உடனே ஒண்ணு மட்டும் சொல்லுகிறார். மனைவியின் தாலியின் மதிப்பை கணவனை விட மார்வாடியே நன்கறிவார். இது இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்க ஒரு அற்புதமான ஒரு கவிதை, சொல்லும் போதெல்லாம் நினைச்சு நினைச்சு பார்க்க வேண்டியது. மார்வாடி கிட்ட தான் இன்னைக்கு தாலி எல்லாம் போகுது, அது அவ்வளவு அற்புதமா ஒரு கிண்டலா சொல்லியிருப்பாரு. நிறைய இது போன்ற கவிதைகள். ஈரோடு மகா கவி எழுத்தாடி, இந்தியாவின் வரைபடத்தில் இந்தியனுக்கு பெருமை சேர்ப்பது வடக்கில் இமயம், இதற்கு இணையாக தெற்கில் இரண்டு இமயங்கள், ஒன்று பெரியார் மற்றொன்று தமிழன்பன். அறியாமையில் பெரியோடி கிடக்கும் அறியாமையில் பெரியோடி போய் கிடந்த மனிதனை அறிவுலி போட்டி அரியணையில் ஏற்றி அழுகு பார்த்தவர் பெரியார். பார்ப்பனிய சூழ்ச்சியால் மனிதனுக்கு வண்ணம் பூச்சி மானமிழந்து மதியிழந்த மரமாய் கிடந்த மனிதனை மாண்புற செய்த இந்தியாவின் சாக்ரடீஸ் பெரியார். ஆணுக்கு பெண் அடிமை இல்லை என்ற அரிச்சோடியை தாரக மந்திரம் மோதி பெண்ணிற்கு பெருமை சேர்த்த பெரிய பேரீக்க புலம்பு தந்தை பெரியார். ஈரோடு பூமத்திய ரேகையின் நேர்கோடு தமிழ் எழுத்தாணியை தமிழ் எழுத்தை மந்திர கோளாக்கி தம் இந்திரலோகத்து பெண்களையும் தம் இரு விரல்களில் இடையில் நடனமாட வைத்த ஒரு மந்திரவாதி ஈரோடு தமிழன்பன். மொழியின் நடையையும் கவிதையின் கண் வீச்சையும் இடி மின்னல் என தமிழுக்குள் இறக்கி வைத்த கார்மேக திரு. மேலை நாட்டு கவிதைகளின் பாச மலர்களை நாம் வீட்டு வாசலுக்கு கொண்டு வந்த மரவின் மைந்தன். வள்ளுவனுக்கு வணக்கம் சொன்னதால் சாகித்ய அகாடமி. தொலைக்காட்சி அன்று உன் உச்சரிப்பியால் தமிழ் கலையானது, இன்றோ அது கொலையானது. விடியல் எழுத்துக்களால்
கரையோரும் கரையேறும் தீவுகளையும் கரைகாணா தோணிகளையும் ஊமை வெளியே வெயிலையும் சூரிய பிறைகளையும் சிலிப்போடு இந்த ஈரோட்டு தமிழே பாரதி பாரதிதாசன் அடிச்சுவோடு ஒட்டி உதித்த சூரிய உதயமே தமிழின் வேரோடு வியாபித்துள்ள மகாகவி ஈரோடு தமிழன் தமிழன்பனை வணங்குகிறேன் வாழ்த்துகிறேன் நன்றி வணக்கம் நன்றி ஐயா ஸ்ரீனி ரவி பாரதி அவர்கள் பல்வேறு ஊமைகளோடு ஈரோடு தமிழன்பன் கவிதைகளை பற்றி சிறப்பாக சொன்னார் அவர் வேற்று மொழி கவிஞர்களின் கவிதைகளை எல்லாம் மொழிபெயர்த்த செய்திகளையும் தனது கவிதையிலே வழங்கி சென்றிருக்கிறார் அவருக்கு எனது மனமார்ந்த நன்றியையும் வாழ்த்துக்களையும் சொல்லி அடுத்ததாக கவிஞர் முனைவர் ஷாலினி ஜெரால்ட் அவர்கள் அம்மா இந்த பொம்மையை விட்டுவிடு வேறு பொம்மை வாங்கலாம் என்ற ஒரு ஒருவண்டி சென்ட்ரியூவில் ஒரு குழந்தையை விட்டுவிட்டு வேறு பொம்மை வாங்கலாம் என்று ஒரு குழந்தை சொல்வதாக வருகின்ற இந்த சென்ட்ரி கவிதையில் முனைவர் ஷாலினி ஜெரால்ட் அவர்களை கவி பாட அன்புடன் அழைக்கிறேன் மூவொரு இறைவனை போற்றி முத்தமிழ் தாயை வணங்கி கற்பித்த கடவுள்களை நன்றியோடு நினைத்து பெற்ற தாய் தந்தையரின் பாடம் பணிந்து பாரதி பாரதிதாசன் கவியதை அமைப்பை நிறுவனர் திருவை பாபு ஐயா அவர்களுக்கு என் முதல் வணக்கம் தலைமை உரை வழங்கிய ஐயா கேஜிஆர் அவர்களுக்கும் சிறப்புரை வழங்கிய ஐயா ஞான வடிவேல் அவர்களுக்கு என்னுடைய சிறப்பு வணக்கம் இந்த நிகழ்ச்சியை நெறிப்படுத்திக் கொண்டிருக்கின்ற ஐயா தமிழ் குடும்பம் கண்ணம்மா குடும்பம் அவர்களுக்கு மிகுந்த வணக்கம் கவியரங்க தலைமை சொர்ண பாரதி ஐயா அவர்களுக்கு என்னுடைய தலைமை வணக்கம் இங்கு கவி படிக்கும் அனைத்து பெரும் கவிஞர்களோடு என்னையும் இந்த எளியவளுக்கும் ஒரு வாய்ப்பு அளித்த உங்கள் அனைவரையும் வணங்கி என்னுடைய கிறுக்கல்களை உங்கள் முன் சமர்ப்பிக்கிறேன் மகாகவி ஐயா சொல்லுங்க நிகழ்ச்சி தொகுப்பாளர் முல்லை இல்ல இல்ல நம்ம நன்னன் அம்மா அந்த வேண்மாள் அம்மா கவிஞர் அம்மா வேண்மாள் அம்மா அவர்களுக்கும் எனக்கு முன்னாடி கவி படித்த அம்மா அவர்களுக்கும் என்னுடைய வணக்கங்கள் ஈரோட்டு மகாகவியின் எழுத்தாணி சென்னிமலையில் தோன்றிய செந்தமிழ் ஈரோட்டில் தோன்றிய இரண்டாம் எழுத்தழில் எழுத்தாணி மரபில் பூத்து புதுமையில் கனிந்தவர் கவிதை காட்டுக்குள் கட்டற்று திரியும் வானம்பாடி தலைப்புகளே கவிதையாய் கொண்டு நூல் படைக்கும் எழுத்தாணி கவிதை வானின் ஒளிவிளக்கு தோணி வருகிறது என்னும் கவிநூல் வழியே தமிழ் கடலில் மிதந்து வந்து கரை சேர்ந்த எழுத்தாணி திராவிட சிந்தனையில் மலர்ந்து பொது உடைமை சித்தாந்தத்தில் மிளிர்ந்து உலக பார்வையில் கவிதை சிறகு முளைத்த இந்திய நெருடா மனிதம் தழைக்க வந்த மகத்துவ எழுத்தாணி மரபு தலைக்குள் கட்டுண்டு இருந்த தமிழன்னையை ஹைக்கூ எனும் புதுமை வடிவில் விடுவித்த புதுமை பித்தன் புகழுக்காய் பாடாத புரட்சிக்கவி பாவேந்தர் பாசறையில் உருவான சொல்லேர் உழவன் அடிமை தலைகளில் ஆதிக்க கட்டுகளில் இருந்து மானுடம் பிழைக்க கவிதை வரிகளில் தீப்பிடிக்க வைத்தவர் அந்த தீ தன்னெழுச்சியாய் பரவி ஒடுக்கப்பட்டோரின் விடிவெள்ளியாய் வழிகாட்டிய எழுத்தாணி அரசியல் வாழ்வியல் மெய்யியல் என அனைத்தும் பாட்டிலே பட்டியல் போட்டு 96 படைப்புகள் படைத்த பாசக்கார எழுத்தாணி வள்ளுவனும் நாவேந்தர் அவரை போல் யார்தான் உண்டு நறுமணத்து கவிமலர்கள் படைப்பதற்கு விதவிதமாய் ஹைக்கு லிமரைக்கு என வீறு கோண்டி எழ செய்யும் துளிப்பாக்கள் சொல்லேர் உழவழன வாழ்ந்திருந்து சொக்க வைக்கும் புதுமை கவி படைத்து தந்தார் அல்லென்றும் பகலென்றும் பாராமல் ஆர்ப்பரித்து கொட்டுகின்ற அருவியாய் கவிதை வெள்ளம் ஈரடியால் உலகளந்த வள்ளுவன் போல் நேரடியாய் ஓமைகளால் நெஞ்சம் ஈர்த்து நெடுநாளாய் தமிழுக்கு தொண்டு செய்து சாரதியாய் தமிழ்த்தேரை நகர்த்தியவரே உம்மை வாழ்த்துவதும் தமிழை போற்றுவதும் ஒன்றேயாம் எனக்கு
வாழ்கவும் புகழ் வளர்கவும் தொண்டு. வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். நன்றி. சிறப்பான கவிதை வழங்கிய முனைவர் ஷாலினி ஜெரால்டு அவர்களுக்கு நன்றி. ஈரோட்டில் தோன்றிய இரண்டாம் எழுத்தாணி என்றார், தலைப்புகளையே கவிதை கட்டுவார் என்றார், இந்திய நெருடா என்றார், கவிதைகளை தீபிக்க வைக்கும் என்று சிறப்பாக பாராட்டி ஷாலினி ஜெரால்டு அவர்களுக்கு நன்றி. அடுத்ததாக கவிஞர் பானுரேகா அவர்களை அன்போடு அழைச்சிருங்க. இப்ப அவங்க கூப்பிட்டு பேர்ல இருக்கிறவங்க அப்படியா? சரி, இருக்கா? இல்லையா? இல்லையா? இருக்க இருந்தா சரி தான். ரைட், ஓகே ஓகே, ரைட், கூப்பிடுங்க கூப்பிடுங்க. இருக்கு இருக்கு, கூப்பிடுங்க. நாலாவது பேர் அவங்கதான். சரி, கூப்பிடுங்க. ஈரோடு தமிழ் அன்பன் அவருடைய கவிதைகள் இன்னும் ஒவ்வொருவருடைய உரையும் ஒவ்வொரு நாள் தனித்தனியாக வைத்திருந்தால் இன்னும் சிறப்பாக இருந்திருக்கும் என்று நினைக்கின்றேன். ஏனென்றால் அவ்வளவு சிறப்பாக இருந்தது. ஒவ்வொருவருடைய உரையும் கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும் போல் இருக்கின்றது. இத்தனை கவிஞர்களும் பின்னாடியே வந்து கவிதையை வாசிப்பது என்பது மிகப்பெரிய ஒரு நிகழ்ச்சியாக சென்று கொண்டிருக்கின்றது. நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர் அனைவருக்கும் நன்றி ஐயா. நான் என்னுடைய கவிதைக்கு செல்கின்றேன். இலக்கிய உலகின் திசை முகனே, எட்டு திக்கும் கனிந்த இலக்கிய கனிகளின் சார் எடுத்து சுருங்க காய்ச்சி, தீஞ்சுவை மாறாமல் மையாக்கி அதை தொட்டு தொட்டு எழுதியவன் நீ. உன் எழுத்தாணி தமிழ்தாயின் இலக்கணச் சிறையை விடுவித்த போது சிறை பூட்டின் சாவியானது. உன் எழுத்தாணி தமிழ்தாயின் இலக்கணச் சிறை விடுவித்த போது சிறை பூட்டின் சாவியானது. மொழியில் உள்ள அத்தனை சொற்களையும் முகந்து கொண்ட போது கடல் குடிக்கும் கார் மேகமானது. மொழியில் உள்ள அத்தனை சொற்களையும் முகந்து கொண்ட போது கடல் குடிக்கும் கார் மேகமானது. நீ வணக்கம் சொல்ல வள்ளுவனின் எழுத்தாணி உன் படைப்புகளின் தலையெழுத்தை மாற்றி எழுதியது விந்தையே. நன்றி ஐயா. கவிதை என்று நான் பெயர் வைத்திருக்கின்றேன். நன்றி ஐயா எல்லாருக்கும். நன்றி. ஒரு சுருக்கமாக இருந்தாலும் சுருக்கான ஒரு கவிதையை வழங்கியிருக்கின்ற கவிஞர் லட்சுமி அவர்களுக்கு இந்த நிகழ்வின் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். யாதும் கவிதை யாவரும் கவிஞர் என்று ஈரோடு தமிழன்பன் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். நீங்களும் கவிஞர்தான், அதை நாங்களும் ஒப்புக்கொள்கிறோம். நீங்களும் தொடர்ந்து கவிதைகளை எழுதுங்கள் என்று உங்களை வாழ்த்தி, அடுத்ததாக கவிஞர் ஞான ரவிச்சந்திரன் அவர்களை கவிபாட அன்போடு அழைக்கிறேன். புகைப்பிடித்தால் இறப்பாய், மது குடித்தால் இறப்பாய், இரண்டும் விற்றால் வாழ்வில் சிறப்பாய் என்ற ஈரோடு தமிழன்பன் அவர்களின் சென்னிமலை கிளியோபாட்ராவின் கவிதையை சொல்லி ஞான ரவிச்சந்திரன் கவிபாட. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். கவிமாமணி திருவைபாபு ஐயாவின் திரு அவையிலே இணைந்திருக்கக்கூடிய ஆன்றோர் பெருமக்களே, ஆன்றோர் பெருமக்களே, நேரம் கருதி சுருக்கமாக சொல்கிறேன், வணக்கம். கவித்தலைமை ஏற்றிருக்கிற கவிதை உலகின் கல்வெட்டு கவிஞர் சொர்ணபாரதி அவர்களே, வணக்கம்.
நேரடியாக எழுத்தாளியை பற்றி எழுதி வந்திருக்கிற கவிதையை உங்கள் முன் சமர்ப்பிக்க முயல்கிறேன், முனைகிறேன். வணக்கம் வள்ளுவ எழுத்தாணியே, வணக்கம். 30 வருடங்களுக்கு முன்னால் 8 மணி செய்தியில் நீ சொல்லிய சுந்தர வணக்கம், 30 வருடங்களுக்கு முன்னால் 8 மணி செய்தியில் நீ சொல்லிய சுந்தர வணக்கம் சொட்டு சொட்டாக இன்னும் தேனாயிறங்குகிறது என் செவியில். இயற்றமிழ், இசைத்தமிழ், நாடகத்தமிழ் என முத்தமிழோடு 4ஆம் தமிழாய் தொலைக்காட்சி தமிழை நாங்கள் அறிய தந்த தமிழன், உன் தலையில் வாரி எடுத்த நடுவகுட்டில்தான் தமிழன்னை என்று நடைபயிற்சி செய்தான். நடைபயிற்சி முடித்துவிட்டு இப்போது உன் தலையரங்கத்தில் அவள் நாட்டியம் பயிலுகின்றான். நடைபயிற்சி முடித்துவிட்டு இப்போது உன் தலையரங்கத்தில் அவள் நாட்டியம் பயிலுகின்றாள். நீ நரைக்காத தமிழை போல் விரைப்பான சொற்களுக்கு சொந்தக்காரன், உரை புகாத கத்தி உன் பேனா ஒருபோதும் ஓயாது. தமிழ்தாயின் நெற்றிச்சுட்டியின் சூரியன் நீ. உனக்கு இடைவேளை ஏது? இறைப்பையை காலியாக வைத்திருங்கள், வந்தே மாதரத்தை மறுத்து தருவார்கள் என்று இந்த மிட்டாய் சுதந்திரத்தை தன் பாட்டால் திட்டியவன். இறைப்பையை காலியாக வைத்திருங்கள், வந்தே மாதரத்தை வறுத்து தருவார்கள் என்று இந்த மிட்டாய் சுதந்திரத்தை தன் பாட்டால் திட்டியவன். குடித்தால் இறப்பாய், சிகரெட் பிடித்தால் இறப்பாய், இரண்டையும் விற்றால் செழிப்பாய் என்று இரண்டே வரிகளில் வார்த்தைக்கும் வாழ்க்கைக்கும் வசதியாக சமூக இடைவெளி கொடுத்து வாழ்வோர் பிழைப்பு சாடியவன் நீ. உன் எழுத்தாடியின் மையை உதறினாலே அரசியல் சட்டையில் அழுக்கேறி போன கரையே போகும். முறுக்கு வீசை பொருத்திக் கொள்ளாத உன் உதடுகள் உதிர்க்கும் நறுக்கு தெரித்த வரிகள் செருக்கு தெரியும் அரசியல் தலைகளை நொறுக்கி உடைக்கும் எரிகள். உன் பழுத்த ஞான வரிகள் படித்தால் போதும் நான்மறை தோற்கும். தத்துவங்களை குறும்பா குப்பியில் அடைத்து தரும் மருந்து சமூக நோயை தீர்க்கும். எத்தர்களை வார்த்தைகளால் எட்டி உதைக்கும் எழுதுகோல் பந்தாட்ட வித்தைக்காரணி. எத்தர்களை வார்த்தைகளால் எட்டி உதைக்கும் எழுதுகோல் பந்தாட்ட வித்தைக்காரணி. புதுக்கவிதையின் மரபு உடைத்து புது புது வடிவம் கொடுத்தாய். மரபு கவிதையில் புதுமை படைத்து புது மரபை படைத்தாய். முண்டாசு கட்டாத மகாகவியே உன் புது கவிதை கேட்டு தடகட உடை அணிந்து தமிழனை தயாராகிவிட்டார் சென்றியூ தளத்தில் தடம் பதிக்க. உன் குறும்பா கோலேந்தி ஐபூன் தளத்தில் அவள் குறிபார்க்க தொடங்கிவிட்டாள். இந்த தமிழ்ச்சங்க பேரவையில் நம்பிக்கை தீர்மானம் ஒன்று நான் கொண்டு வருகிறேன் என்று இந்த தமிழ்ச்சங்க பேரவையில் நம்பிக்கை தீர்மானம் ஒன்று நான் கொண்டு வருகிறேன் என்று 10 பாட்டில் 11ஆம் பாட்டாய் சேர்த்து விடுவோம் பைந்தமிழ் அன்பன் பாடல்களை. 10 பாட்டில் 11ஆம் பாட்டாய் சேர்த்து விடுவோம் பைந்தமிழ் அன்பன் பாடல்களை. 8 தொகையில் 9ஆம் தொகையாய் எங்கள் கவிஞனின் குறும்ப தொகையை கூட்டுவோம் வாரீர். வாழ்க வளமுடன். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். நன்றி ஐயா. கவிஞர் ஞான ரவிச்சந்திரன் அவர்களே மிகுந்த உணர்ச்சி பெருக்கோடு இங்கு கவிதைகளை வடித்திருக்கிறார். தொலைக்காட்சி தமிழை தந்த புதிய தமிழன்னை என்றும், உரை புகாத கத்தி உன் பேனா என்றார். 10 பாட்டில் 11ஆம் பாடலாக தமிழன்பன் கவிதைகளை சேர்க்க சொல்லி இங்கு புதிய தீர்மானத்தை கொண்டு வந்திருக்கிறார். தீர்மானம் வெல்லட்டும் என்று கூறி
அவருக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு அடுத்த கவிஞர் ஹரி கோபாலகிருஷ்ணன் அவர்களை கவிதை பாட அழைக்கிறேன். அத்தனை மீன்கள் வலை அடுத்த நாள் கடலிலே அத்தனை அழுகை அலைகளில் என்ற தமிழன்பன் ஹரி கோபாலகிருஷ்ணன் அவர்களை கவி பாட அழைக்கிறேன். கவித்தலைவர், கவிதை தலைவர், கவியரங்க தலைவர் சுவர்ணபாரதி ஐயா அவர்களுக்கும் ஏனைய கவிஞர் பெருமக்களுக்கும் மற்றும் உள்ளோருக்கும் என் அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு ஈரோடு மகாகவியின் எழுத்தாணி என்ற எனது எளிய கவிதையை படிக்கின்றேன். வாழ்த்துவோம் வாருங்கள் இந்த வையம் வாழ் மக்கள் எல்லாம் சேர்ந்து எழும் கடல் சூழ்ந்த இவ்வுலகின் ஈரோட்டு தமிழன்பருக்கு இணை வேறு எவரும் இல்லை என்று வாழ்த்துவோம் வாருங்கள். ஆண்டொன்று போனால் வயதொன்று குறையும் இவர்க்கு, ஆண்டொன்று போனால் வயதொன்று குறையும் இவர்க்கு தூண்டியிழுக்கும் நூலன்று பிறக்கும் புதிதாய் ஊருணி, தூண்டியிழுக்கும் நூலன்று பிறக்கும் புதிதாய் தனிப்பாடல் திரட்டு மூலம் தமிழன்னைக்கு தனியாய் ஓர் மகிடம் பிறக்கும். ஊருணி நீர் உலகுக்கு உயிர் கொடுப்பது போல் அருணனின் கதிர்கள் உலகில் ஒளிவஜம் பாய்ச்சுவது போல் வருணன் அளிக்கும் மழை போல் கவிதை மழை துளிர்க்கும் இவரிடம் இருந்து டெட்பாக்கள் கண்டருளிய லிமரைக்கு குறும்பாவில் வற்றாத 138 பாக்களால் மாலை தொடுத்து சென்னிமலை கிளியோபாட்ராக்கள் என்ற பெயரும் சூட்டி முற்றாத சமுதாய இழிவுகளை சாடும் கவிதை தந்தார். புகை பிடிப்பவனும் மது குடிப்பவனும் மரிப்பான், அதனை வகையறிந்து விற்பான் வாழ்வான் என்று அழிவு பொருளை விற்று பணம் சேர்க்கும் இழிவு செயலை செய்வோரை எள்ளினகை ஆடினார். குறும்பாக்களில் சிரிக்கவும் வைத்தார், சிந்தனையை தூண்டி சிலவேளை அழவும் வைத்தார். குறும்பாக்களில் சிரிக்கவும் வைத்தார், சிந்தனையை தூண்டி சிலவேளை அழவும் வைத்தார். விடிவெள்ளி என்னும் புனைப்பெயரில் அவர் வார்த்தெடுத்த கவிதைகளால் கவிதைகள் கருத்துக்கு விருந்தாயின. விடியல் விழுதுகளும் நந்தனை எரித்த நெருப்பின் மிச்சமும் கோர்த்தெடுத்த பூமாலைகள் மனங்களை விழித்தட செய்தன. அவர் நூறாண்டு வாழ்ந்து 100,000 படைப்புகள் அளிக்க வாழ்த்துவோம் மனங்கனிந்து என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கவிஞர் ஐயா ஹரி கோபாலகிருஷ்ணன் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி. ஐயா ஈரோடு தமிழன்பன் அவர்களின் படைப்புகளை வரிசைப்படுத்தி ஒரு அற்புதமான கவிதையை வழங்கிய உங்களுக்கு நிகழ்வின் சார்பாக நன்றியும் மகிழ்ச்சியும் தெரிவித்து அடுத்ததாக சேத்துப்பட்டு நான் முத்துநிலவன் அவர்களை கவிதை பாட அழைக்கிறேன். குழந்தைக்கு ஒரு பொம்மை பிடிக்கும், உள்ள பொம்மை அத்தனையும் குழந்தை கைக்கு போக துடிக்கும் என்ற கவிதையை சொல்லி முத்துநிலவன் அவர்களை அன்போடு கவி பாட அழைக்கிறேன். முத்துநிலவன் வந்திருக்காங்களா? முத்துநிலவன் இருக்காங்களா? இல்ல நினைக்கிறேன். கவிஞர் ஜானகிராமன் அவர்களே அவரு கிடையாது, கோவிந்தம்மாள் சரி. அடுத்ததாக கவிஞர் திருவண்ணாமலையைச் சேர்ந்த கோவிந்தம்மாள் அவர்கள். துபாயில் அதிகமாவையில் கேள்வி கேட்போர் கவனம் எல்லாம் அவன் இறக்கி வைத்த பையன் கவிதையோடு கோவிந்தமான காலத்தால் மூத்தவளை தண்ணியால் காண்பவளை சீலத்தால் சீர்பெருக்கும் செந்தமிழே ஞாலத்தில் வந்தின் செம்மொழி தாயானாய் சிந்தையுள் வந்தித்து வேண்டினில் வாழ்த்திடம்மாய் என்று தமிழ் தாயை வணங்கி இயரங்கத்துள் குழுமியிருக்கும் அனைத்து அன்பர்களுக்கும் என் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஈரோடு மகாகவியின் எழுத்தாணி
நீரோடு எழுத்தாணி முத்தமிழ் வித்தையின் முதலாளி மூட சாக்கடையை மூட வைத்த அறிவாளி முத்தமிழ் வித்தையின் முதலாளி மூட சாக்கடையை மூட வைத்த அறிவாளி சொல்லேர் உழவரான தொழிலாளி வில்லேர் சொல் தாங்கும் வில்லாளி சொல்லேர் உழவரான தொழிலாளி வில்லேர் சொல் தாங்கும் வில்லாளி பாடலால் மனதை நெய்யும் நெசவாளி பாடலால் மனதை நெய்யும் நெசவாளி பாட்டில் புதுமை கூட்டிய கூட்டாளி சுதந்திர எழுச்சி தரும் எழுத்தாளி சுதந்திரத்தை அனுபவித்த தீர்க்கதரிசி இதழில் உண்மை தந்த உழைப்பாளி இயற்கை காதல் பேசும் உழைப்பாளி பிறமொழி ஆளுமைக்கு எதிராளி பெண்ணுமை பேசிடும் அன்பாளி அச்சம் விரட்டும் வீரத்தமிழின் அச்சாணி அச்சம் விரட்டும் வீரத்தமிழின் அச்சாணி அடிமை வாழ்க்கையை அடியோடு எதிர்க்க போடாளி எதிர்கால கனவு கண்ட உளவாளி எதிர்கால கனவு கண்ட உளவாளி ஏற்றமிகு எண்ணம் கொண்ட வீராளி காலத்தால் முந்திய தமிழுக்கு காவலாளி காலத்தால் முந்திய தமிழுக்கு காவலாளி தீமை எண்ணம் கொளுத்தும் தீப்பொறி அவன் எழுத்தாணி தீமை எண்ணம் கொளுத்தும் தீப்பொறி அவன் எழுத்தாணி தூரல் மழையில் புத்துணர்ச்சி பெறுகிறது மரம் தூரல் மழையில் புத்துணர்ச்சி பெறுகிறது மரம் உன் தூரிகை மழையில் புத்துணர்ச்சி பெறுகிறது மனம் உன் தூரிகை மழையில் புத்துணர்ச்சி பெறுகிறது மனம் உன் எழுத்தாணி என்றும் என்றும் மனதில் உணர்வில் நிலைக்கும் அச்சாணி இன்றும் என்றும் மனதில் உணர்வில் நிலைக்கும் அச்சாணி நன்றி ஐயா நன்றி எழுத்தாணியை நம் மனதின் அச்சாணியாக்கி பாடலால் மனதை நெய்யும் நெசவாளியாக்கி தீமையை கொளுத்தும் தீப்பொறியாக மகாகவியின் எழுத்தாணியை இங்கே உயர்த்தி பிடித்த அன்பு கவிஞர் கோவிந்தமாள் அவர்களுக்கு இந்த நிகழ்வின் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒவ்வொரு வரியிலும் சொல்லக்கூடிய அளவுக்கு சிறப்பான வரிகளை நன்றியையும் வாழ்த்தையும் சொல்லி அமைகிறேன். நன்றி. இங்கே இந்த திருநாளிலே இந்த திருக்கார்த்திகை திருநாளிலே நமது இதயத்தை எல்லாம் வெளிச்சப்படுத்தி கொண்டிருக்கின்ற நமது எண்ணங்களிலெல்லாம் நிறைந்து கொண்டிருக்கின்ற அந்த ஈரோட்டு மகாகவியின் இந்த கவிதை பெருவிழாவிற்கு எட்டு கவிஞர்கள் தங்கள் எண்ணங்களை எண்ணையாக்கி இங்கே தீபமேற்றி இருக்கிறார்கள். கவிதை சொர்ணபாரதி சார் ஒரு நிமிஷம் இங்க பெங்களூர்ல இருந்து காவு கிருஷ்ணமூர்த்திங்கிற ஒரு கவிதை பாட விரும்புறார். சரி, அவரை கொஞ்சம் அழைங்களா? அப்படியா, சரி சரி. கூப்பிடலாம் சார், கூப்பிடலாமாங்களா? நான் கூப்பிடுங்க, கூப்பிடுங்க. சரி, அன்பிற்குரிய முன்னோடி கவிஞர் கண்ணதாசன் புகழ் பரப்புவதில் முதன்மையானவர். இங்கே மாகவி பாரதி நகரில் முத்தமிழ் ஆய்வு மன்றத்தில் பல ஆண்டுகளுக்கு முன் பல நிகழ்ச்சிகளை அவரோடு பங்கு பெறும் வாய்ப்பு பெற்றவன் நான். அந்த வகையிலே ஐயா காவு கிருஷ்ணமூர்த்தி அவர்களை அன்போடு கவி பாட அழைக்கிறேன். கவியரங்க தலைவர் வர்ணபாரதி அவர்களுக்கும், திருவை பாபு அவர்களுக்கும், ராஜேந்திர பாபு அவர்களுக்கும், ஆடிய கவிஞர்களுக்கும், நாடி இருக்கும் சுவஞ்சர்களுக்கும் வணக்கம். நூறாண்டு நூறாண்டின் முன்னர் தோன்றி, நூறாண்டு நூறாண்டின் முன்னர் தோன்றி, நூதனமாம் சாதனைகள் பலவும் கண்டு, பேரோடும் புகழோடும் வாழ்ந்து வந்த பைந்தமிழர் இனத்தினிலே கவிஞரால் சீரோடும் சிறப்போடும் என்றும் வாழும்
சிலருள்ளே தலைமை பெற்று திகழும் மேலோ உயிரோடு தமிழன்பன் யாத்தளித்த எண்ணற்ற நூல்களினால் உயர்ந்து நின்றார். முன்னாளில் கவி அரங்கம் என்று சொன்னால் 30 பேர் கூடிவிட்டால் பெரிய கூட்டம். பின்னாளில் கலைஞரதை மாற்றி வைத்தார் பேரறிஞர் அண்ணாவின் பிறந்த நாட்கள் 100 மக்கள் கூடும் பாவரங்க மேடைகளாய் மாற கண்ட அந்நாளில் பல்லரங்கில் பங்கு பெற்று அளப்பரிய புகழ் பெற்றார் நமது ஈரோட்டா. விமர்சனங்கள் புரிவதிலே வல்லார், விமர்சனங்கள் புரிவதிலே வல்லார், ஆனால் வெறுத்தொதுக்கி எவரையுமே வைய மாட்டார். தமிழினிலே பெரும்பற்று கொண்டார், ஆனால் தனி விருப்பால் ஆங்கிலமும் கற்றுத் தேர்ந்தார். அமுதம் போல் மரபினிலே கவிதையாக்கும் ஆற்றல் பெற்று உயர்ந்து நின்றார். லிமெரிக் ஐக்கு புதுப்பா சென்று யாப்பார் நானிலத்து கவிதையெல்லாம் நயந்து கற்பார். அறுத்தமிகு வரிகளை அனாயாசமாய் சொல்லி நிறுத்துகிறார் நம் நெஞ்சில் நிகழ்த்துகிறேன் சிலவற்றை. உள்ளமுள்ள தமிழன் ஊரெல்லாம் இருக்கிறான், தமிழுள்ளம் கொண்ட தமிழன் இங்கே இருக்கிறான். தமிழை காப்பாற்ற கட்சியை அமைத்தார்கள், கட்சியை காப்பாற்ற தமிழை இழந்தார்கள். தாழ்வாக இருந்தபோது உயர்வாக தெரிந்தவர்கள் உயர்வாகி போனதும் தாழ்வாக தெரிகிறாரே. வீர விளையாட்டாய் விளங்கட்டும் வாழ்க்கை, அழுகுனி ஆட்டம் அவசியமே இல்லை. எத்தனையோ கண்டுபிடித்த ஏற்றமிக்க விஞ்ஞானம் இன்னும் மனிதனை ஏனோ அறியவில்லை. வற்புறுத்தி வளராமல் தானாய் வளர்கின்ற பசும்புல் போல் அன்பும் படிந்து நெஞ்சில் வளரட்டும். நரிகளின் புனைவர் ஜனநாயகம். வறுமை பிரளயத்தில் துடிப்பவனை இடியாப்ப இழையால் கரையேற்ற முடியுமா? சட்டம் ஒழுங்கையெல்லாம் சரிவர காத்தோம், ஜனங்களை மட்டும் காப்பாற்ற முடியவில்லை. ஓரடி படிப்பதென்றால் ஆத்திச்சூடி படி, ஈரடி படிப்பதென்றால் திருக்குறள் படி, மூவடி படிப்பதென்றால் ஐக்கு படி, நாலடி படிப்பதென்றால் நாலடியார் படி, எதையுமே படிக்க மாட்டேன் என்றால் எப்படி என்பதன் என்ன என்ன பதவி கிடைத்தாலும் என்ன பதவி கிடைப்பதாய் இருந்தாலும் விளக்கு வேறு மொழியில் பாடம் படிக்காது. நாமோ உடம்பை அழித்து ஆன்மாவை காக்கிறோம், மெழுகுவர்த்தியோ உடம்பை அழித்து ஆன்மாவை காக்கிறது. நாமோ ஆன்மாவை அழித்து உடம்பை காக்கிறோம், மெழுகுவர்த்தியோ உடம்பை அழித்து ஆன்மாவை காக்கிறது. இவ்வாறாய் பல வரிகள் எப்போதும் நம் மனதை கவ்வி அமர்ந்து கவனத்தை ஈர்க்கும் என்றோ உலக மகாகவி உண்மை மனிதர் தலைக்கணம் இல்லா தன்மை நினைத்தவர் பாவேந்தர் சீடர் பகுத்தறிவு பாவலர் வாழ்வாங்கு வாழ்க மகிழ்ந்து. வணக்கம். நன்றி ஐயா. இறை நிறைவு கவிஞராக நிறைவு கவிஞரை நரசுமாரோட முடிச்சிருக்கேன். அஞ்சில் நாஞ்சில் நடந்த நற்றமிழ் கவிஞர் லாரன்ஸ் குமார் அவர்களை அன்போடு கவிபாடு அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். பாரதி பாரதிதாசன் கவிதை அமைப்பின் நிறுவன தலைவர் திருவையாருக்கும் கவியரங்க தலைவர் அன்பர் சுவர்ணபாரதி அவர்களுக்கும் அனைத்து கவிஞர்களுக்கும் அன்பின் வணக்கம். ஈரோடு மகாகவியின் எழுத்தாணி. ஈரோட்டு பெரியார் தமிழர்களின் தந்தை, நீ எங்கள் தமிழர்களின் தந்தை. ஈரோட்டு பெரியார் தமிழர்களின் தந்தை, நீ எங்கள் தமிழுக்கு தந்தை. தமிழன்னையாய் உன்னை பார்க்கிறேன், தமிழாய் உன் நாவில் பூக்கிறாள், எழுதுகோலினால் தமிழில் காய்க்கிறாய். தமிழன்னையாய் உன்னை பார்க்கிறேன், தமிழாய் உன் நாவில் பூக்கிறாள், எழுதுகோலினால் தாளில் காய்க்கிறாள். தமிழ் கூறும் நல்லுலகம் எங்கும் தமிழ் விருந்து படைக்கிறாய். உன் முதுமை கண்டு பயந்தேன், உன் தமிழை கேட்டு நிமிர்ந்தேன். ஈரோடு உன்னூறு உன் சொல்லெல்லாம் தேனூரும் தமிழாறு, உன் சொல் கேட்டு தமிழ் கூறும் நல்லுலகம் பசியாறும். ஈரோடு உன்னூறு
உன் சொல்லெல்லாம் தேனோரும் தமிழாறு, உன் சொல் கேட்டே தமிழ் கூறும் நல்லுலகம் பசியாரும், உன் நூல்கள் நான் கற்கும் மித்தகம், அதுவே என் தமிழுக்கு ஊட்டம், அது நாளும் பெரும் வாட்டம், உன் வார்த்தைகள் கேட்டவரம் அதை வாசிக்க வேண்டும் நூறு தரம், அது வரம் தரும் புத்தகம் நல்ல ஆசி வழங்கும் மேற்காலமும், கேள்வி பதில்களால் உன் கவிதைகள் சமூகத்தை வெள்ளாவி வைத்து வெளுக்கட்டும், கேள்வி பதில்களால் உன் கவிதைகள் சமூகத்தை வெள்ளாவி வைத்து வெளுக்கட்டும், சூரிய கதிர்களாய் புதிய விடியல்கள் உன் பேனாவில் இருந்த நாளும் கிளம்பட்டும், சூரிய கதிர்களாய் புதிய விடியல்கள் உன் பேனாவில் இருந்த நாளும் கிளம்பட்டும், கணவான் பப்பல்லோ நருதாவின் உன் மொழிபெயர்ப்பு தமிழ் அணிந்து கொண்ட மற்றும் ஓர் பொன்னாடை, தமிழின் முகவரி என்னவென்று என்னை கேட்டால் அன்பரின் நூல்களை அறிமுகம் செய்வேன், தமிழின் முகவரி என்னவென்று என்னை கேட்டால் தமிழ் அன்பனின் நூல்களை அறிமுகம் செய்வேன். நன்றி, வணக்கம். கவிஞர் லாரன்ஸ் குமார் அவர்கள் இந்த அரங்கின் நிறைவு கவிதையாக அழகிய ஒரு கவிதையை வழங்கியிருக்கிறார்கள். அவருக்கு இந்த அமைப்பின் சார்பாக, அரங்கின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். 10 கவிஞர்கள் முத்தான கவிதைகளை இங்கே வழங்கி அமர்ந்திருக்கிறார்கள். முத்து விழா கண்ட நமது மகாகவி ஈரோடு தமிழன்பன் அவர்களின் எழுத்தாணியை பற்றி அந்த தலைப்பிலே இங்கே அவரது படைப்புகளையும் அவரது எழுத்துக்களையும் அவரது பெருமைகளும் இங்கே படை அணி போல வரிசையாக இங்கே வாரி வாரி இங்கே நமக்கு வழங்கியிருக்கிறார்கள். அற்புத தமிழிலே நன்னன்குடில் ஔவை அவர்கள், சீனி ரவிபாரதி அவர்கள், முனைவர் ஷாலினி ஜெரால்ட் அவர்கள், கவிஞர் பானுரேகா அவர்கள், கவிஞர் ரஷ்மி அவர்கள், ஐயா ஞான ரவிச்சந்திரன் அவர்கள், ஹரி கோபாலகிருஷ்ணன் அவர்கள், திருவண்ணாமலை கோவிந்தம்மாள் அவர்கள், ஐயா கவிஞர் காவு கிருஷ்ணமூர்த்தி அவர்கள், லாரன்ஸ் குமார் என்ற வரிசையிலே 10 கவிஞர்கள் இங்கு பாங்கான கவிதைகளை நமக்கு வழங்கியிருக்கிறார்கள். அந்த வகையிலே இந்த ஈரோடு மகாகவியின் எழுத்தாணியின் புகழை என்றும் நாம் பாடிக்கொண்டிருப்போம் என்று மகிழ்ச்சியோடு கூறி, அவருக்கு இன்னும் பல்வேறு வகையிலே பாராட்டுகளும் விருதுகளும் பெருமைகளும் இந்த நாடும் இந்த உலகம் வழங்க வேண்டும் என்ற நமது அவாவை சொல்லி, இந்த 10 கவிஞர்கள் பாடிய ஞான ரவிச்சந்திரன் சொன்னது போல 10 பாட்டோடு நானும் சேர்ந்து 11 கவிஞர்களாக இந்த அரங்கை நிறைவு செய்கிறோம். வாய்ப்பு தந்த ஐயா திருவை பாபு அவர்களுக்கும், கவிபாடிய கவிஞர்களுக்கும், தலைமையற்ற ஐயா ராஜேந்திர பாபு அவர்களுக்கும், மற்றும் இங்கே இந்த அரங்கினை சுவைத்து கொண்டிருக்கின்ற பார்த்து கொண்டிருக்கின்ற அனைத்து பேராளர்களுக்கும் மகிழ்ச்சி மகிழ்ச்சி நன்றி என்று அரங்கை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். கவிஞர் வேண்மாளம்மா இருக்காங்களா? சொல்லுங்க. என்னையா நீங்க சொல்லிட்டு அப்படி நீங்க நன்றி உடைக்கு அப்படி நீங்களே சொல்லிடுறீங்க. கவியரங்கம் மிக சிறப்பாக நடந்தது. பாடிய 10 கவிஞர்களும் வெவ்வேறு கோணங்களின் கவிஞர் தமிழன்பன் அவர்களை பற்றிய கவிதைகளை மிக சிறப்பாக பாடினார்கள். இப்பொழுது நன்றி உரைக்கு வருவோம். வரவேற்புரை வழங்கிய நாம் ஒரு நிமிடம் அந்த அழைப்பதை எடுத்துக் கொள்கிறேன். தனிப்பட்ட முறையிலே கவிஞர் சொன்னபாரதி அவர்களுக்கு எனது நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். மிக அற்புதமாக ஈரோடு மகாகவியினுடைய எழுத்தாணியை கடந்து காட்டினேன். தமிழ்தாய் வாழ்த்து பாடிய பாரதி பணிச்செல்வர் அவர்களுக்கும், பாரதி வாழ்த்து பாட இருந்த லிங்காராசா அவர்களுக்கும் அவர் வந்திருக்கிறார். அவர் பாடுவாரா இப்போ? அவருக்கு நன்றி. வழங்கிய கவிஞர் பொதிகை செல்வராஜ் அவர்களுக்கும், தலைமை உரையாற்றிய ராஜேந்திர பாபு ஐயா அவர்களுக்கும், சிறப்புரையை மிக சிறப்பாக வழங்கிய ஞான வடிவேல் ஐயா அவர்களுக்கும்,
நிகழ்ச்சியை சிறப்பாக துவக்கி வைத்த கவிமாமணி திருவை பாபு அவர்கள், அவர்களுக்கு சிறப்பான நன்றி. அவர்தான் இந்த நிகழ்ச்சிக்கு ஆரம்ப புள்ளி போட்டவர், அதனால் அவருக்கு சிறப்பான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் கவியரங்க தலைமை ஏற்று தலைமை ஏற்று கவியரங்கை சிறப்பாக நடத்தி சென்ற கவிஞர் சொர்ண பாரதி ஐயா அவர்களுக்கும், கவிதை பாடிய 10 கவிஞர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்றது. அனைவருக்கும் நன்றி, வணக்கம். மிக அற்புதமாக இந்த நிகழ்ச்சி தொகுப்பை நடத்தி தந்த நன்னன்குடி வெண்மாள் அம்மாவிற்கு தனிப்பட்ட முறையிலே நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இதே போன்று அடுத்த மாதம் கடைசி ஞாயிற்றுக்கிழமையில் புலவர் நன்னன் அவர்களை பற்றிய ஒரு உரை அறிமுகம் இருக்கிறது. அதற்கு முன்பாக ஒரு இன்னொரு சனிக்கிழமையில் ஒரு நல்ல தமிழறிஞருடைய கரந்தை சார்ந்த ஒரு புலவர்களை பற்றி நாங்கள் அறிமுகம் செய்ய இருக்கிறோம். ஆகவே நீங்கள் இதற்கு வந்து ஒத்துழைப்பு தந்து இதை நடத்தி தர வேண்டும். இரண்டாவது, பொறுமையாக இந்த அளவுக்கு கேட்ட உங்களை நான் வந்து நெஞ்சார பாராட்டுகிறேன். லிங்கராஜா அவர்கள் கொஞ்சம் பொறுத்து கொள்ள வேண்டும், நேரம் அதிகமாகி விட்டதால் நம்ம அடுத்த ஒரு நிகழ்வு நம்ம பார்த்துக்கலாம். அவர் எதுவும் நினைக்க மாட்டார், அது ஒன்று அதெல்லாம் வந்து ஐயா கூமாப்பா கபிலானி இவங்க எல்லாருமே தெரியும் நிகழ்ச்சி எப்படி போயிட்டு இருக்குங்கிறத அவனும் பார்த்துட்டு இருக்காங்க. இதுல என்ன ஒரு சிறப்புன்னா, ஈரோடு தந்த மகாகவி ரொம்ப அற்புதமாக படம் பிடிச்சு காட்டினாரு. இன்னொன்று, ஐயா ஈரோடு தமிழம்னா ஐயா அவர்கள் மகாகவி அவர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள், அது ரொம்ப சிறப்பு. அதை விட சிறப்பு என்ன என்றால், நம்மளுடைய பேராசிரியர் ராமகுருநாதன் ஐயா அவர் வருவது என்பது ஈரோடு மகாகவி வருவது போன்று, அவருடைய உள்ளம் பெற்றவர் ரெண்டு பேரும், ரெண்டு பேர்ல யாரு வந்தாலும் ஒண்ணுதான், அப்படிப்பட்ட ஒரு ஒரு நிகழ்வுல வந்திருக்கிறீங்க. உங்களை நான் இந்த பாராட்டுகிறேன். அதே போல தலைமை மிக அற்புதமாக நம்மளுடைய ராஜேந்திர பாபு அவர்கள் ஆற்றியிருக்கிறார்கள். எல்லா நிகழ்ச்சியிலும் தலைமை இனிமே ராஜேந்திர பாபு தான் இருப்பார்கள் என்று ஏற்கனவே நாங்கள் சொல்லியிருக்கிறோம். ஆகவே அந்த அடிப்படையிலே அவர் எங்களுக்கு நிச்சயமாக ஒத்துழைப்பு செய்வார் என்று நம்பி இத்தோடு இந்த நிகழ்வை நம்ம நிறைவு செய்யலாம். இந்த காணொலி காட்சியை நமக்கு முறையாக தந்து நம்மளை பெருமைப்படுத்தி கொண்டிருக்கின்ற, அது மட்டும் தரவில்லை என்றால் இதெல்லாம் நம்ம செய்ய முடியாது. அதை அது ஒரு தமிழ் குடும்பமாக நம்மளுடைய கவிஞர் தமிழீழன் அவர்களும், அவர்களுடைய திருமகள் செந்தமிழ் செல்வி முல்லை அவர்களும், பண்பரசன் அவர்களும், அவருடைய தமிழீழனுடைய துணைவாரர்களும், அவர்கள் பின்னாலிருந்து தமிழீழன் அவர்களை இயக்கி கொண்டிருக்கிறார், அவர் நம்மை முன்னாலிருந்து அவர் இயக்கி கொண்டிருக்கிறார். ஆகவே இந்த குடும்பத்திற்கு எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு நிறைவு செய்கிறோம். நன்றி, வணக்கம். முல்லை, நம்ம நிறைவு செஞ்சிடலாமே. ஐயா நன்றி ஐயா. திருவிபாபு ஐயா, சிறப்பு பேச்சாளர், கவிதையை வாசித்த நண்பர்கள், அப்புறம் வேண்மாள் அம்மா அவர்களின் இசைவோடு நிகழ்ச்சி வந்து நிறைவு செய்யப்படுகிறதுங்க ஐயா. ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. நன்றி, நன்றிங்க ஐயா.